அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான டாபிக் வந்துட்டு நான் யார் அப்படிங்கிறது. ஆக்சுவலா நான் எப்படி இந்த டாபிக் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இட் இஸ் வெரி மச் போன வாரத்தோட கண்டினியூவேஷன். போன வாரம் வந்துட்டு என்னுடைய அனுபவ பகிர்தல் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம மத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருந்தது போன வாரத்து டிஸ்கஷன். அதுல வந்து சென்டர் டாபிக் வந்துட்டு என்னோட அனுபவத்துல நான் யாருங்கிறத நான் டீடைல் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதை வந்து எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையா இருந்தது. அதனால எக்ஸ்க்ளூசிவா ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஜென்ரல் ஓவர்வியூ ஆஃப் அந்த கான்செப்ட், நான் யாருங்கிற கான்செப்ட் பத்தி பேசிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்துட்டு சேர்த்து ரெக்கார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் இந்த பிரசன்டேஷன் மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி கேள்வி பதில்களும் இல்ல அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா வச்சிருந்தேன். சோ நான் வந்து ஒரு சின்ன பிரசன்டேஷன் பண்ணிருக்கேன். நான் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். நான் அப்பவே நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஸ்கிரீன்ல ஐம் நாட் கெட்டிங். ஓகே. ரெக்கார்டிங் எனக்கு தெரியுதே. தெரியுது இல்லையா? ஓகே. ஆ, எனக்கு தெரியுது. ஓகே, ஃபைன். ஐ வான் Facebook-உம் தெரியுது, ரெக்கார்டிங்கும் தெரியுது. வெரி குட். வெரி குட். ஓகே. சரி. சோ நான் வந்துட்டு அந்த பிரசன்டேஷனுக்கு போறேன். பப்லல் சார், என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? நாட் அட் வரும். டேக் ஜஸ்ட் அ மினிட். ஃபேஸ்புக்ல வந்தாச்சு. உங்க ஸ்கிரீன் வரணுமே. இங்க உங்களுக்கு ஜூம்ல தெரியலையா? தெரியலையா? வேற யாருக்காவது என்னோட ஸ்கிரீன் தெரியவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சோ தட் அட்லீஸ்ட் வேற யாருக்காவது தெரியதா அப்படின்னு. நீங்க அவருக்கு வாசுதேவன் இருக்காரு, அவருக்கு அன்மியூட் பண்ணிருக்காரு. வெங்கடேஷனுக்கும் தெரியுது ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. பாபுலால் சார், இன்னொரு தடவை நீங்க செக் பண்ணுங்களேன், உங்களுக்கு தெரியுதான்னு. ஓகே, அவருக்கு தெரியுதுன்னா இப்போ ஸ்டார்ட் ப்ரொசீடிங். சரி, ஓகே. ஓகே, சரி. சோ ஐ அஸ்யூம் Facebook-ல தெரியறது இல்ல பாபுலால் சார். இல்ல, மேபி மை நெட் ப்ராப்ளம் மேபி தே. ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ரீலாக் இன். யூ கோ அஹெட் வித் திஸ். ஃபைன். ஓகே. சோ நான் யார்? ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். ஸோ என்னோட வெர்ஷன் ஆஃப் நான் யாருன்னு, இது வந்து ரமணர் மகரிஷியோட ரொம்ப ஃபேமஸான ஒரு அவர் காயின் பண்ண வேர்டுன்னே சொல்லலாம். நான் யாருனாலே ரமண மகரிஷி நினைவுபடுத்துற அளவுக்கு அவர் வந்து எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்காரு. பகவத் ஐயா அதை வந்து எவ்வளோ எவ்வளோ சிம்பிள் பண்ணி நம்மளுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ அவ்வளோ சிம்பிள் பண்ணி புரிய வச்சிருக்காரு. என்னுடைய அனுபவத்திலேயே ஒரு உச்சகட்டம் அப்படின்னா என்னுடைய தேடுதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது அந்த அனுபவம் என்னன்னா, நான் யாருங்கிற கேள்விக்கான பதில் தான். என்ன, எனக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைவை எட்டிய ஒரு கேள்வி என்பது நான் யார் என்ற கேள்விக்கான பதில் தான். அதை எல்லாரோடையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் இன்னைக்கு இந்த டாபிக்.
சோ நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். ஏன் இந்த கேள்வி இந்த டிஸ்கஷன் வந்துட்டு காலம் காலமா எத்தனையோ பேர் யோசிச்ச ஒரு கேள்வி. இது திடீர்னு நம்ம மட்டும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றோங்கிறது கிடையாது. ஆனா ஏன் ஏன் நம்ம வந்து இதை பத்தி பேசுறோம், இது இது இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத விட இது வந்துட்டு பரிணாம வளர்ச்சியில ஒரு நிறைவு எட்டும் பொழுது பிரபஞ்சம் ஓர் ஓரறிவு ஈரறிவு எண்ணற்ற பரிணாமங்களை கடந்து மனித உருவாகி தன்னைத்தானே பின்னோக்கி பார்க்கும் பொழுது எட்டும் ஒரு கேள்விதான், நான் எங்கிருந்து வந்தேன், நான் யார் அப்படின்னு பின்னோக்கி பார்க்கும் ஒரு கேள்விதான் நான் யாருங்கிற கேள்வி. ஒரு மேலோட்டமாக இல்லாமல் ரொம்ப ஆழத்துக்கு செல்லக்கூடிய ஒரு கேள்வி. சோ இதை இதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பஞ்ச கோஷத்தால் ஆகப்பட்டுள்ளோம். ஒரு கோஷம் அப்படின்னாலே ஒரு உரை, ஒரு கத்தியை எப்படி வந்து ஒரு ஒரு உரைக்குள்ள போடுற மாதிரி நம்ம வந்துட்டு அஞ்சு லேயர்ஸ்ல வந்துட்டு நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. சோ இதுல வந்துட்டு அந்த இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அன்னமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், இப்போ ஒரு ஒரு லேயரா. சோ நம்ம வந்துட்டு பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டிருக்கோம் நம்மளுடைய பிசிக்கல் பாடியில இருந்து, அதுக்குள்ள இருக்கிற அந்த பிராணிக் ஃப்ளோல இருந்து, அதுக்குள்ள அந்த டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது இந்த சென்சரி ஆர்கன்ஸ் வழியா நம்ம குள்ள இருக்கிற கான்சியஸ்னஸ் வந்து புற உலகத்தோடைய கம்யூனிகேட் பண்றது. ஓகே, அப்போ அது வந்து எப்படி எப்படி வந்து இந்த என்டையர் கொலாபரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு லேயர்ஸ்ல. ஓகே, இந்த அன்னமய இந்த பிசிக்கல் பாடி, பிசிக்கல் பாடிக்குள்ள இருக்கிற சட்டில் பாடி, அதுக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ். ஸோ அந்த இவ்வளோ லேயர்ஸோட ஒரு கூட்டு, ஒரு கூட்டு கட்டமைப்பு தான் நம்ம. ஆனால் இந்த கூட்டுல வந்துட்டு இந்த பஞ்சபூதங்களோட தன்மைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு கிடையாது, நம்மளுடைய நம்மளுடைய அந்த ஒரு ஒரு குரூப் ஓட ஃபங்க்ஷனிங், ஒரு அன்னமய கோஷத்தோடைய ஃபங்க்ஷனிங், ஒரு பிராணமய கோஷத்தோட. இப்போ இது வந்துட்டு இந்த அன்னமய கோஷம் பிராணமய கோஷத்தை வந்து நான் ரொம்ப டீட்டெயில் பண்ணலை, ஏன்னா திஸ் இஸ் மோர் ஒரு யோகிக் சிஸ்டம்ல இருந்து. ஓகே, ஒரு யோகிக் சிஸ்டம்ல இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் நம்மளுக்கு கிடைக்குது. அன்னமய கோஷம்னா அந்த பிசிக்கல் நம்ம உணவு உண்கிறதுனால வர்ற இந்த சாலிட் கட்டமைப்பு நம்ம பிசிக்கல் பாடி, தசைகள்ல இருந்து எலும்புகள்ல இருந்து அந்த என்டையர் பிசிக்கல் கட்டமைப்பு வந்துட்டு அன்னமய கோஷம். இதுக்குள்ள நம்ம வந்துட்டு பிராணிக் ஃப்ளோ த்ரூ அவுட் நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்கு. அது வந்து நம்மளுடைய மூச்சு காத்து வழியா எல்லா நாடிகள் வழியாகவும் நம்ம உடல் முழுவதும் அந்த இயக்கம் இருக்கிறது. இதுல இருந்து மனோன்மய கோஷம் வந்து நம்ம மனசு, நம்ம மனசு வழியா நம்ம நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம விருப்பு வெறுப்பு, அந்த எல்லா சிந்தனை லெவல்ல நம்ம நம்ம கான்சியஸ்னஸ் கனெக்ட் ஆகும்போது அது மனோன்மய கோஷமாக வருது. விஞ்ஞானமய கோஷம் வந்துட்டு சிந்தனையில ஆழும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஏன் எதற்கு அப்படின்னு அந்த ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது விஞ்ஞானமய கோஷமாகுது. அதையும் தாண்டி ஒரு யோசனைக்கும் தாண்டி ஒரு இருக்கிற ஸ்டேட்ல அது ஆனந்தமய கோஷமாகிறது. இப்போ இந்த இந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல நம்மளோட கான்சியஸ்னஸ் எங்க ரொம்ப அந்த இந்த ஒரிஜினல் ஒரிஜினல் செல்ஃப் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வழியா வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ஒரிஜினல் லேயர் எங்கன்னா ஆனந்தமய கோஷம், அதாவது இட் இஸ் த பியூர் கான்சியஸ்னஸ். இப்போ அந்த கான்சியஸ்னஸோட நேச்சரை பத்தி தான் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கான்சியஸ்னஸோட நேச்சர் எப்படின்னா, இப்போ அந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டு பஞ்ச பூதங்கள் எப்படி பரிணமிக்கிறதோ அதே மாதிரிதான் நம்மளும் கட்டமைக்கப்படுகிறோம். ஓகே, அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ல இருந்து ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர்,
மண் அப்படிங்கிற ஒரு அஞ்சு லெவல்ஸ்ல எப்படி பஞ்சபூதங்கள் தோன்றுகிறதோ அந்த அந்த பஞ்சபூதங்களின் கட்டமைப்பு கூட்டு கூட்டு இயக்கம் தான் நான். அதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா திடத்தன்மை எங்க வருதுன்னா ஒரு ஒரு லெவல்ல காற்றை விட நெருப்பு கொஞ்சம் திடமானது, நெருப்பை விட தண்ணி திடமானது, தண்ணீரை விட மண் இன்னும் திடமானது. சோ இந்த திடத்தன்மை போக போக ஜாஸ்தி ஆகிறதும் அதோடைய இன்னும் பேசிக் ஸ்டேஜ், அதாவது காற்று காற்றையும் தாண்டி நீர், நீரே நீரே ஒரு இடத்துல தங்குறது கிடையாது. நீரை வந்து ஒரு எந்த கண்டெய்னர் பாத்திரத்துல நம்ம போட்டாலும் அந்த பாத்திரத்தின் வடிவை அது வந்து எடுத்துக்குது. அந்த மாதிரி காற்றும் காற்றுக்கு அப்படின்னு ஒரு வடிவம் கிடையாது, அது ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் அங்கும் இங்கும் பரவக்கூடியது. நெருப்பும் அப்படிதான். சோ அதோடைய பேசிக்கான அதையும் தாண்டி இதெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் பரிணமிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ங்கிறதும் அதே ஃப்ளூயிட் ஸ்டேட்ல தான் இருக்கு. சோ அது வந்துட்டு ஒரு இடத்துல நிலைத்து இருக்கிறது கிடையாது, அது எங்கும் பரவி இருக்கிறது. எங்கும் பரவி இருக்கிறது எப்படி, இத வந்து நம்ம எங்கும் நிறைந்துள்ளதுங்கிறத வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணணும்னா, நம்ம உடம்ப வந்து ஒரு ஜல்லட மாதிரி, அதாவது இந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டு அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிரம்பி உள்ளது. ஓகே, இந்த என்டயர் யூனிவர்ஸ் தாண்டி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பவுண்டரியே இல்லாத ஒரு ஒரு இன்ஃபைனைட் கன்ஃபைன்மெண்ட் இல்லாத ஒரு இடத்துல மேட்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைமையும் இந்த பஞ்சபூதங்களின் கூட்டாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பொழுதும் அதுல இருக்கிறதுலயே மைக்ரோவான ஒரு அணுவை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போதும் அதுக்குள்ள ஒரு ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இருக்கிற தொலைவு வந்துட்டு அளக்க முடியாத ஒரு தொலைவு. சோ ஒரு அணுவிலும் அண்டத்திலும் நீக்கமர ஒரு இல்லாத இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இப்ப நம்ம வந்து பஞ்சபூத கூட்டா இருந்தாலுமே நம்மளுக்கு அன்னமய கோசம், பிராணமய கோசம், மனோன்மய கோசம், அஞ்சு கோசம் இருந்தாலுமே அதுக்குள்ள ஊடுருவி பார்க்க முடியும். கான்சியஸ்னஸ் வந்துட்டு நமக்குள்ள எல்லா இடங்கள்லயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, நமக்குள்ளயும் வெளியும். எப்படி மீன் தண்ணீருக்குள்ள இருந்து தண்ணினா என்ன எங்க அப்படின்னு அது தேடுற மாதிரி, நம்ம வந்து அந்த கான்சியஸ்னஸ் இங்க அங்க எங்கேயும் தேட தேவையில்லை. எல்லா இடத்துலயுமே வந்து நீக்கமர நமக்குள்ளயும் வெளியிலயும் எப்படி ஒரு ஜல்லடையில வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பிரித்து பார்க்க முடியாது, எல்லா இடத்துலயும் ஊடுருவி போற மாதிரி அதற்குள்ளதான் ஒரு திடமான பொருள், அதாவது நம்ம உடம்புன்னு எடுத்து வச்சுக்கலாம். இல்ல எந்த ஒரு திட பொருளையுமே நம்ம வந்துட்டு இந்த ஜல்லடைக்கு ஈக்குவலண்டா பண்ணலாம். ஆனா அந்த ஜல்லடைக்குள்ளயும் ஜல்லடைக்கு இருபுறத்திலும் வந்து அந்த வெட்ட வெளி நிரம்பி உள்ளது, அது வந்து இட்ஸ் பியூர் கான்சியஸ்னஸ். சோ இப்போ நம்மளுடைய இந்த கான்சியஸ்னஸ் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆனந்தமய கோசம் எல்லா புலன்கள் வழியாகவும் புற உலகத்துடன் தொடர்பு கொள்கிறது. அது தொடர்பு கொண்டு அது அந்த மனோன்மய கோசத்தின் உதவியுடன் அது புரிந்து கொண்டு பின் நம் புலன்கள் வழியாகவும் சரி நம்முடைய இந்திரியங்கள் வழியாகவும் நம்ம வந்துட்டு புற உலகத்தோடு ரெஸ்பாண்ட் பண்றோம், கம்யூனிகேட் பண்றோம். சோ எல்லாமே வந்துட்டு எங்க நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய மனசுலதான். இப்போ அண்டத்தை வந்து பிண்டத்தில் காண்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில இருக்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரிஃப்ளெக்ட் ஆன ஒரு விஷயத்தை தான் நம்மளால நம்மளுடைய அனுபவத்துக்கு வருது. சோ அனைத்துமே நமக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் புலன்களின் உதவியோடு வெளியில இருக்கிற விஷயங்கள் உள்ளுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த புரிதலுக்கு பிறகு என்ன நம்ம ரெஸ்பாண்ட் ஆக்ஷன் வருதோ அதை வந்து திருப்பி புற உலகத்துக்கு கம்யூனிகேட் பண்றோம். ஓகே, இதுல வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையும் நான் வந்துட்டு சொல்ல விரும்புறேன். எல்லாருக்கும் தேனி சுவாமிகள் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவரு சொன்ன ஒரு கதை, ஒரு நாள் வந்துட்டு
ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நீர் தடாகத்துல அது ரிவரா இல்ல குளமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இதே மாதிரி அவங்க பூஜை பண்ணிட்டு அந்த வெளியில இருக்கிற சூரியனுக்கு வந்து காமிச்சு எனக்கு வந்து ஞானத்தை அருள் என் அஜ்ஞானம் விலகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேண்டிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் பார்த்துட்டு அண்டத்தில் இருக்கும் சூரியனை பார்க்காதே, பிண்டத்தில் இருக்கும் சூரியனை பார் அப்படின்னு சொன்னாரு. உடனே அவங்க எல்லாம் வந்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க, என்ன இவர் சொல்றாரு. ஆனா இவர் சொன்னது வந்துட்டு எல்லாருக்குமே ட்ராங்க பெல், ஓகே இவர் சொன்ன நம்ம ரொம்ப நாளா வந்துட்டு ஞானத்துக்காக ஏங்கிட்டு இருக்கோம், இவர் சொல்றது பார்த்தா ஏதோ சும்மா சொல்ற மாதிரி தெரியல, இவர்கிட்ட இவர் கண்டிப்பா ஏதோ விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து இவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்க என்ன சொல்ல வந்தீங்க, நீங்க சொன்னது எங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாரு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து தேனி சுவாமி சொன்னாங்க, ஆமா இப்போ நீ வந்துட்டு அது சூரியன் வெளியே இருந்தாலும் அந்த சூரியனை நீ என்ன பாக்குற, அந்த சூரியனை நீ அண்டத்துல இருக்கிற சூரியன் உனக்குள்ள பிரதிபலிக்குது, பிரதிபலிச்ச சூரியனை தான் நீ பாக்குற, அந்த சூரியன் உனக்குள்ளதான் இருக்குங்கிறத நீ உணரு அப்படின்ட்டு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் லைக் அது இன்னும் டீட்டெயில்டா நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கலாம். ஆனா இப்போ அண்டத்துல இருக்கிறது எல்லாமே நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆனதை தான் நம்ம உணர்றோம் அப்படிங்கிறது தான் இதுல வந்துட்டு கான்செப்ட். ஸோ எல்லாமே இந்த நம்மளுடைய புலன்கள் எந்த அளவுக்கு விரிவடைய முடியுமோ அந்த அளவுக்கான உலகம் நமக்குள்ள பிரதிபலிக்குது, நமக்குள்ள பிரதிபலிக்கிற உலகத்தை தான் நம்ம உணரறோம். அந்த உணர்வுக்கு அப்பாற்பட்ட எதையுமே நம்மளால உணர முடியாது. ஆனா இது வந்து எப்படி ஆகுது அப்படின்னா, அந்த நமக்குள்ள அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வெளியில வருது, அது ஒரு ஆப்ஜெக்டோட தொடர்பு கொள்ளுது, தொடர்பு கொண்ட உடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர்க்ரோ பண்ற எக்ஸ்பீரியன்சர் ரெண்டு பேருமே ஒரே இன்ஸ்டன்ட்ல வர்றாங்க. இது எப்படின்னா ஒரு தாட் வருது போகுது, வருது போகுது. இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து எந்த ஒரு வெளிச்சமா, ஒரு டியூப்லைட் வெளிச்சமாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு சூரியன் நட்சத்திரங்கள்ல இருந்து வர வெளிச்சமும் நினைச்சுக்கலாம். நம்ம சயின்டிஸ்ட் சொல்றாங்க, நம்ம வந்துட்டு இப்போ சூரியன்ல இருந்து வர்ற வெளிச்சம் பூமியை வந்து தொடறதுக்கு 8 நிமிஷம் ஆகுறது. ஸோ 8 நிமிஷம் பழைய வெளிச்சத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அங்க புறப்பட்ட வெளிச்சம் இங்க வந்து சேர்ந்துருக்கு. இப்போ சூரியன்ல இருந்து கிளம்பின வெளிச்சம் இங்க வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகும். ஸோ அது வந்து வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. இது ஒரு தொடர் இயக்கம் மாதிரி இருக்கு. ஒரு நதியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நதியில வந்து தண்ணி நம்ம போய் நிக்கிறோம், அப்போ அங்க வந்து தண்ணி இருக்கு. ஆனா நம்ம பார்த்துட்டே இருக்கும் போதே வந்த தண்ணி கொஞ்ச தூரம் போயிருச்சு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற தண்ணி புது தண்ணி, அங்க இருந்து ஓடையில இருந்து வந்திருக்கிற புது தண்ணி. இது எப்படி வந்து ஒரு தொடர் இயக்கம் மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளும் ஒரு தொடர் இயக்கம் மாதிரி இருக்கு. ஆனா தொடர் இயக்கமா இருந்தாலுமே ஒன்றொன்றும் தனித்தனி. ஓகே, இப்போ எப்படி இப்போ உங்க வீட்டு லைட் சோர்ஸை வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே அங்க வந்துட்டு வெளிச்சம் இருக்காது. அப்போ இவ்வளவு நேரம் இருந்த வெளிச்சம் எங்க, வந்த வெளிச்சம் போயிட்டே இருக்கு. ஸோ அது வந்துட்டே இருக்கிறதுனால இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு நினப்பு இல்ல ஒரு இல்யூஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகுதே தவிர, ஸோ அங்க யாரும் தொடர்ந்து இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு சிந்தனை வரும்போதும் அதுல சிந்திப்பவன் அப்படிங்கிற அந்த ஒரு நபரும் சேர்ந்து உருவாகிறான். அந்த இதுல வந்துட்டு நினைவு அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாம் என்ன சொல்றது, தனித்தனி இயக்கம் தான், தொடர்ந்து இருந்துட்டு இருக்கோங்கிற நினைப்பே நம்மளுக்கு இருக்காது. இப்போ எப்படி நாக்குக்கு வந்துட்டு ஒரு ஒரு டேஸ்ட், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா ஒரு ஸ்வீட் உணரக்கூடிய டேஸ்ட் இருக்கு, சால்ட்டி ஃபுட் சாப்பிட்டா ஓகே இதுல உப்பு இருக்கு அப்படின்னு உணரக்கூடிய ஒரு டேஸ்ட் இருக்கோ, இந்த நாக்கு வந்து என்ன வெளியில நம்ம வந்து சுவை கொடுக்குறோமோ அந்த சுவைய வந்து எடுத்து காமிக்கிற ஒரு குணத்துல இருக்கு. ஆனா எந்த
உணவுமே நம்ம குடுக்கலன்னா அந்த நாக்குக்குன்னு என்ன ஒரு டேஸ்ட் இருக்கும், உப்பு இருக்குமா காரம் இருக்குமா சுவை இருக்குமா நாக்கு இருக்குங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும் பொழுது, ஓ இந்த ஆப்ஜெக்ட் நான் பார்க்குறேன், ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டை நான் பார்த்துட்டு இருக்கேங்கிற ஃபீலிங்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸை ரெண்டு பேரும் ஒரே இன்ஸ்டன்ட்ல தோன்றாங்க. அந்த ஆப்ஜெக்ட் மறையும் போது, இப்போ இந்த பூனை போய் ஒரு நாய் இந்த இடத்துல வந்ததுன்னா நமக்கு பூனை வந்து நம்ம கண்ணில் நெலிச்சு நிற்கிறது கிடையாது. பூனை போன நெக்ஸ்ட் செகண்ட் எப்படி ஒரு கண்ணாடியில் மறைஞ்சு கண்ணாடியில் இன்னொரு பொருள் தென்படுதோ, அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு என்ன நெக்ஸ்ட் செகண்ட் என்ன மாறுதோ அந்த செகண்ட் டைம் டிலேவே இல்லாமல் நம்மளுக்கு அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து மாறிடுது. ஸோ ஒன்னொன்னும் ஒரு ஒரு இன்ஸ்டண்ட்ல நடக்குது. இதுல அந்த ஆப்ஜெக்ட் இருந்தாதான், இப்போ ஏதாவது நாக்குல வந்து ஒரு பொருள் வச்சாதான் அது இனிப்பு கசப்பு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு ஆப்ஜெக்டுமே இல்லை அப்படின்னா அங்க வந்துட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வே இருக்காது. இப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் அப்படின்னு ஒண்ணு வந்தாதான் நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு உணர்வும் வறுமை ஒழிய நம்மளுக்கு எண்ணமே இல்லை என்றால் நம்மளுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வே இருக்காது. இது வந்து எப்படின்னா இந்த பிக்சர்ல நீங்க பாக்கலாம், இது வந்துட்டு ஒரு சோலார் சிஸ்டம்ல வந்துட்டு நிறைய பிளானட்ஸ் இருக்கு. சன்ல இருந்து லைட் அண்ட் ஹீட் வெளிப்படுது. வெளிப்படும் பொழுது சன்ல இருந்து லைட் வெளிப்படுது. வெளிப்படுற லைட் நடுவுல பாத்தீங்கன்னா இருட்டாதான் இருக்கு. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அந்த ஆப்ஜெக்ட்ல லைட் பட்டு அந்த ஆப்ஜெக்ட் வெளிச்சத்துக்கு வருதே தவிர, இப்ப நம்மளுக்கு பூமிக்கும் வீனஸ்க்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கு, அங்கேயே இருட்டா இருக்கு. இந்த சூரியன் பக்கத்துல மார்ஸ் வந்து பக்கத்திலேயே இருக்கு, அது ஃபுல்லா மெர்குரி இருக்கு, அது மெர்குரி ஃபுல்லாமே வந்துட்டு பிரைட்டா இருக்க வேண்டாமா? ஏன் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் பிரைட்டா இருக்கு, இன்னொரு சைடு அதுக்கு வெளிச்சமே இல்ல? அதால அந்த சூரியன் அவ்வளோ பெரிய சோர்ஸ் ஆஃப் லைட், அதை ஃபுல்லா லிட் பண்ண முடியாதா? மெர்குரிக்கும் வீனஸ்க்கும் நடுவுல இருக்கிற கேப் ஏன் இருட்டா இருக்கு? இப்ப நம்ம டார்ச் லைட்டை வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேல போட்டோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெளிச்சமா இருக்கு. அதே டார்ச்சர் வானத்துக்கு மேல நம்ம காமிச்சோம்னா அந்த லைட்டை நம்மளால ஃபீலே பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஆப்ஜெக்ட் கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அந்த ஆப்ஜெக்டை பர்சீவ் பண்ற பர்சனும் சேர்ந்து உருவாகுறான். ஸோ அங்க அதர்வைஸ் அங்க யாருமே இல்லை, யாரும் இல்லாத கடைக்கு ஏன் பட்டி யாத்திரை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸே ஒரு இவெண்ட் நடக்கும்போது, ஒரு பொருள் வரும்பொழுது, ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம் ஒரு தாட் வரும்பொழுதுதான் அந்த தாட்டோட அந்த தாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற பர்சன் அப்படின்னு சேர்ந்து வர்றாங்க. இது ரெண்டுமே இது வந்துட்டு ஒரு காயினோட டூ சைட்ஸ் மாதிரி. ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பய உணர்வு வருதுன்னா அந்த பயம் பயத்தை அனுபவிப்பவன் அப்படிங்கிறது, ஒரு கோபம் வந்ததுன்னா கோபம் அந்த கோபத்தை அனுபவிப்பவன் அப்படின்னு அந்த ரெண்டு எண்ணமும் ஒரு தே ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் விச் கே நாட் பி செப்பரேட்டட். ஓகே, ஸோ இது தனித்தனி கிடையாது. அது பார்க்கறதுக்கு நான் இதை பார்க்கிறேன் அப்படிங்கறது வந்து ரெண்டா இருந்தாலுமே அது வந்து ஆக்சுவலா டிவைட் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஆகிறது. இதுல வந்துட்டு டிவைட் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஆகிறது. அது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சேர்ந்து வருது. இப்போ வந்து இதுல வந்து நம்ம அந்த தொடர் இயக்கம் அப்படின்னு நம்ம சொன்னது வந்துட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் ஆட் பண்ண விரும்புறேன். இப்போ நம்மளோட ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு மணி போல. ஓகே, அந்த ஒரு மணியை கோர்க்கிற அந்த ஒரு கயிறு வந்து நம்மளோட நினைவு. ஓகே, ஸோ ஒரு ஒரு மணியை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர்கோ பண்றோம். அப்போ வந்து நம்மளை பத்தி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணலாம், இல்ல அந்த சிச்சுவேஷனை பத்தி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணலாம், என்ன வேணாம் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம என்ன
நினைவு அதோட அட்டாச் பண்றோம் அது அதோட என்ன நம்ம ஃபீல் பண்றோம்ங்கிறது எல்லாமே ஒரு மணிக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி நிறைய மணி சேர்த்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நிறைய நினைவுகளுடைய கோர்வை தான் நம் நம்மளை பத்தின ஒரு நம்ம நம்மளை பத்தி ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இல்லையா the story about me na ipdi ipdiya ipdi ennudaiya gunam ipdi apdi ingla ana idu actually vandu oru oru instant liyume vandu adu oru 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 thani and the situation la nama apdi andha maadhiri nadandirukku adutha situation la nama andha maadhiri nadandirukku okay idudaiya koottu da nama apdi ingiradhu da vandu fact idhula vandu ennudaiya experience வந்து இத சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இதுல வந்து இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் எப்படி வந்துட்டு கார்லேட் பண்ணலாம் அப்படிங்கறதும் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்ப போன வாரம் வந்து நந்தகுமார் சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க ஆனா நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் பேசிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்க உங்க ஹேண்டில் ஓவர் பண்ணலாம் ஓகே சோ போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் நான் வந்துட்டு பகவத்யா கிட்ட நான் யார் அப்படிங்கிற கேள்வியை வந்துட்டு நான் ரைஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஐயா வந்து பதில் சொல்லலை ஒரு உனக்கா தெரிஞ்சா பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்ல ரொம்ப அதை நினைச்சு பாதர் பண்ணாத அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஸோ நான் வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டா 1 week கழிச்சு காலையில ஐ ஹேட் அ ட்ரீம் அண்ட் அந்த ட்ரீமுடைய ஆன்சரா வந்துட்டு எனக்கு நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சது ஸோ அந்த ட்ரீம் வந்துட்டு எல்லாரோடய ஷேர் பண்ணிக்கணுங்கிறது என்னோட ஆசை அதனால்தான் இந்த டிஸ்கஷன் கூட இன்னைக்கு டாபிக் கூட போன வாரமே நான் டிசைட் பண்ணிட்டேன் ஓகே இதுதான் இந்த வாரத்து டாபிக் அப்படின்ட்டு ஸோ திஸ் இஸ் நவ் ஐம் கோயிங் டு ஷேர் மை ட்ரீம் அண்ட் இதுக்கு முன்னாடி பேசினது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ட்ரீமோட எண்ட்ல நான் கார்லேட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதும் நினைக்கிறேன் சோ ட்ரீம் எப்படின்னா அன்னைக்கு காலையில இட் வாஸ் சாட்டர்டே காலையில எந்திரிச்சு ஒரு 5 o'clock இருக்கும் நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன் யூஸ்வலா அன்னைக்கு எதுவுமே இல்லை எந்திரிச்சு வேற வேலை பண்றதுக்குன்னு டக்குன்னு அர்ஜென்டா எதுவும் இல்லை ஸோ 5 o'clock சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் மெடிடேஷன் எனக்கு அப்படி ஒன்றும் மெடிடேஷன்லாம் நான் வராது அதாவது ரொம்ப அப்படியே கண்டினியூஸா அந்த மாதிரி ஒரு இதுல லைக்கிறது அந்த மாதிரிலாம் வராது ஸோ நான் வந்துட்டு கண் மூடி உட்காந்துட்டு இருந்தேன் கண் மூடி சும்மா உட்காந்துட்டு எப்படி இருந்தாலும் வராது சும்மா நான் சம்திங் ஐ ஃபெல்ட் லைக் ஜஸ்ட் க்ளோசிங் மை ஐஸ் அண்ட் இப்படி உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு ஒரு கனவு வந்தது ஓகே நான் கனவு வரும்போது எப்படின்னா கொஞ்சம் ஐ வாஸ் பார்ஷியலி கான்சியஸ் சம்டைம்ஸ் என்ன அவங்க கனவுல வரும்போது நம்ம வி ஆர் லாஸ்ட் இன் அவர் ட்ரீம்ஸ் இல்லையா நம்ம கனவுல இருந்து எந்திரிச்சோம்னா ஓ நம்மளுக்கா இந்த மாதிரிலாம் கனவு வந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஆனா அன்னைக்கு கனவு வந்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்லைட் அவேர்னஸ் இருந்தது ஸோ அன்னைக்கு கனவுல வந்து யார் வந்தாங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்தான் ஆக்டர் ஓகே அண்ட் நான் ஒரு வாரமா இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அவரோட படத்தையோ இல்ல ஏதோ யூடியூப் வீடியோஸோ எதுவுமே நான் பார்க்கல ஃப்ரம் சம்வேர் ஓகே நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக ஸோ அந்த கனவுல வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்துட்டு இஸ் அ நார்மல் நம்ம படத்துல பாக்குற மாதிரி இஸ் அ நார்மல் ஃபேமிலி பாய் அவர் வந்துட்டு ஒரு கும்பலா ஒரு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரு கிராமத்து என்விரான்மெண்ட் எல்லாருமே ஒரு நிறைய லேடிஸ் அண்ட் ஒரு சும்மா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரி தட்டு எல்லாம் எடுத்துட்டு ஏதோ கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ஒரு சின்ன பையனோட சும்மா கையில தோள்ல கை போட்டுட்டு கலாட்டாவா பேசிட்டு அப்படியே நடந்துட்டு வந்துட்டு இருக்காரு வந்துட்டு இப்போ ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி ஒண்ணு இருக்கு அதுக்கு முன்னாடி என்டர் ஆறாங்க இப்ப வந்துட்டு என்னோட கனவுல வந்து அந்த என்டயர் கேங் எதுவுமே இல்லை சிவகார்த்திகேயன் மட்டும்தான் இருக்கான் அவரு ஏதோ பேசுறாரு ஓகே அண்ட் அந்த என்ட்ரன்ஸ் வந்து அது பெரிய பங்களா மாதிரி இருக்கு அதுக்குள்ள என்டர் ஆன உடனே அந்த பங்களா எப்படி இருக்குன்னா ஃபுல் பிஸ்தா கிரீன் ஃப்ளோரிங்ல இருந்து வால்ஸ்ல இருந்து நிறைய அந்த பழைய சிவாஜி படத்துல எல்லாம் பார்க்கும்போது எப்படி அந்த வீடே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து மாடிப்படி
போகும். அதுவும் பெருசா ரொம்ப ஹைட் ஹை சீலிங்க்கு போயிட்டு அங்க அந்த வீட்டுக்குள்ள அதுக்குள்ள பால்கனி அங்க இருந்து ரூம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போகும்ல. அந்த மாதிரி இட் வாஸ் அ பிளேன் ஹவுஸ், நோ ஃபர்னிச்சர், நத்திங். இட் வாஸ் ஆல் பிஸ்தா கிரீன். எல்லாமே அங்க எல்லாமே தெரிஞ்சது எல்லாமே லைட் பிஸ்தா கிரீன். இந்த மாடிப்படியில மேல போய் பார்த்தனா அந்த மாடியில வந்துட்டு ஒரு ராட்சசன் நின்னுட்டு இருக்கான், ஒரு டெமன். அவன் எப்படி இருந்தானா, அவனும் பச்சை கலர்ல இருக்கான் ஃபுல்லா. ஓகே, இந்த ஹல்க் எல்லாம் எப்படி பச்சை கலர்ல இருப்பான், அந்த மாதிரி அவனும் பச்சை கலர்ல இருக்கான். அவன் வந்து ஆனா ஹல்க் மாதிரி ரொம்ப குண்டாலாம் இல்ல, ஒல்லியா ஹைட்டா வெல் பில்ட் டெமன். ஓகே, பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கான். இப்போ சிவகார்த்திகேயன் இப்படி மேல பாக்குறான். ஓகே, அண்ட் அவனை பார்க்கும் போதே அவ்வளவு பயமா இருக்கு. அவன் சொல்ற, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறியா, பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா மேல இருந்து கீழே குதிக்கிறான். ஸ்டெப்ஸ் வழி அவ்வளோ ஸ்டெப்ஸே ஒரு 30-40 ஸ்டெப்ஸ் இருக்கும் அங்க மேல போறதுக்கு. ஓகே, அவன் மேல இருந்து அப்படியே குதிக்கிறான். இப்படி அப்படியே ஸ்டம்பிள் ஆகாம அப்படியே நிக்கிறான். ஓகே, சோ அவன் குதிக்கும் போது அப்படியே வைப்ரேட் ஆகுது. ஆனா அவன் வந்து வாபிலே இல்ல, அவன் கரெக்டா அப்படியே வந்து லேண்ட் ஆறான். இப்போ அவனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இடைவெளி ஒரு 10 feet கூட கிடையாது. ஓகே, ஸோ வந்துட்டு நான் குதிச்சுட்டேன், அடுத்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் ஜஸ்ட் கீப்பிங் 1 or 2 ஸ்டெப்ஸ். அப்போ அப்படியே எனக்கு அப்படியே துடிக்குது, ஐயோ இவன் குதிச்சுட்டான், அடுத்து என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ அங்க சிவகார்த்திகேயனும் இல்லை, யாரும் இல்லை, நான் தான் இருக்கேன். அதுவும் நான் எப்படி இருக்கேன்னா, எனக்கு நல்லா வேர்க்குது, எனக்கு அந்த பயம்ங்கிற உணர்வு நல்லாவே தெரியுது. இதுல நான் இப்போ நான் ஃபுல்லி கான்சியஸ் நான். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்த கனவு, கனவோட தொடர்ச்சி நினைவுகள் நல்லாவே இருக்கு. இப்போ அந்த கனவும் என் முன்னாடி இருக்கு. நான் கண்டு கொண்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வும் இருக்கு. இப்ப நான் என்ன நல்லா அப்சர்வ் பண்றேன், என்னால என்னோட ஃபேஸை பார்க்க முடியல. ஐ கேன் சீ மை ஹேண்ட், மை என்டையர் பாடி, பட் நாட் மை ஃபேஸ். இப்போ எனக்கு ஒரு யோசனை வருது, ஏன் எனக்கு என் தலை தெரியல அப்படின்னு ஒரு யோசனை வருது. செகண்ட் வந்து சிவகார்த்திகேயன் தானே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினா, அவனோட வாய்ஸ் எப்படி என்னால எனக்குள்ள வந்தது, நான் கனவுல, ஏன்னா எனக்கு நான் கனவுல இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ எப்படி அவனோட வாய்ஸ் வந்தா, இப்போ ஹல்க் பேசினா, ஐ மீன் ஹல்க் இல்லை, அந்த டெமன் பேசினா, அப்போ டெமனோட வாய்ஸ் தானே வந்தது, என்னோட வாய்ஸ் வரலையே. ஆனால் நான் மட்டும் தானே இருக்கேன் இந்த இடத்துல, எனக்குள்ள இருந்து எப்படி இப்படி ஒரு வாய்ஸ் வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அப்போ அதுக்கான பதிலும் அதோடவே சேர்ந்து வந்தது. ஸோ என்ன வந்ததுன்னா, ஏன் எனக்கு என்னுடைய தலையை பார்க்க முடியல, நான் ஏன் என்னுடைய இந்த ரெஸ்ட் ஆஃப் மை பாடியை நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னா, டே டு டே லைஃப்ல நம்ம நம்மளை அப்படிதான் பார்க்குறோம். டே டு டே லைஃப்ல நம்ம வந்துட்டு கண்ணாடியிலயோ இல்லை சம் போட்டோஸ்லயோ தான் நம்ம நம்மளுடைய ஃபேஸை பார்க்க முடியுமே ஒழிய, நம்ம வந்துட்டு நார்மலா இருக்கும்போது வி டோன்ட் கெட் டு சி அவர் ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போ நம் எப்படி வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம இப்ப நம்ம நேர்ல நம்ம அப்பாவை பாக்குறோம், நம்ம அப்பா பேசுறாரு, அப்பாவோட வாய்ஸ் உள்ள போய் ரெஜிஸ்டர் ஆகுது, எதுவுமே உள்ள வந்து ரெஜிஸ்டர் ஆகும். வெளியில ரீப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த இப்ப நம்ம வந்து வெளியில ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன, இந்த வோக்கல் கார்டு வச்சுதான் நம்ம வெளியில பேச வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த வெளியில நம்ம பேசும்போது அந்த வோக்கல் கார்டோட ஃப்ரீக்வன்சி தான் வெளியில வருது. ஓகே, இப்போ ஒரு ஒரு மிக்சி இருக்கு, அந்த மிக்சியோட பவர் இவ்வளோ அப்படின்னா, அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எல்லா டிவைசஸ்க்குமே காமன் தான். அதே எலக்ட்ரிசிட்டி ஃபேன் வழியா போகும்போது அது வந்துட்டு பிசிக்கல் மூவ்மெண்ட் ஆகுது, ஒரே எலக்ட்ரிசிட்டி ஃப்ரிட்ஜ் வழியா போகும்போது அது கூலிங் சிஸ்டம் மாதிரி ஒர்க் பண்ணுது, மிக்சி வழியா போகும்போது வேற ஒரு இயக்கம் வருது. அதே மாதிரி நம்ம ஜல்லடை மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும் கான்சியஸ்னஸ் ஒரே ஒன்னா இருந்தாலுமே, அந்த கான்சியஸ்னஸ் இந்த வோக்கல் கார்டு வழியா எக்ஸ்பிரஸ் ஆகும்போது அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி வருது. இதே எங்க ரிலேட்டிவோ இல்ல வேற யாராவது பேசினாங்கன்னா, அவங்களுடைய வோக்கல் கார்ட்ல இருந்து என்ன ஃப்ரீக்வன்சி வருதோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகும்போது நம்ம கனவுல அந்த ஒரு ஆப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், என் கனவுல என் அப்பா வந்தாருன்னா அவருடைய உருவம்,
அவருடைய அவருடைய வாய்ஸ் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே அந்த ஒரு அந்த ஆப்ஜெக்டோட டை ஆயிருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வரும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேர்ந்து வெளியில வருது. சோ அந்த மாதிரி 10/15 இப்ப எல்லாரோடைய இப்ப நம்ம எத்தனை பேரை பாக்குறோம் பாக்குற அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த அவ்வளோ ரெக்கார்டிங்ல 10/11 அதாவது ரெக்கார்டிங்கா நம்மளும் இருக்கும். சோ நம்மளும் வந்துட்டு நம்ம நம்ம கனவுல நம்ம வந்து பேசணும்னா நம்ம வந்துட்டு நெஜத்துல நம்ம என்ன ஃப்ரீக்வன்சில பேசுறோமோ அந்த மாதிரி ஒரு அதே வாய்ஸ் அதே இதுதான் நம்மளுக்கு கனவுலயும் நம்ம வரும். சோ சோ இப்போ வந்து இது 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 இந்த இது வரும்போது நான் கம்ப்ளீட்லி என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தேன்னா உள்ளுக்குள்ள எனக்கு எந்த ஒரு குணமும் இல்லை. எல்லாமே உள்ள போய் உட்காருது. இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதும் சரி அங்க வந்து ஒரு ஒரு டிஃபைன் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 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 கட்டமைப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்பொழுது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட சேர்ந்து ஒரு ஒரு சின்ன போர்ஷன் வெளிப்படுது. இப்போ கரண்ட் வந்து டியூப்லைட் வழியா வரும்போது லைட்டா வர்றது இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ். அந்த டிவைஸ்க்கான ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த இது பிரதிபலிக்குது. ஓகே, அதே கரண்ட் வேற ஒரு ஆப்ஜெக்ட் வழியா போகும்போது அந்த ஆப்ஜெக்ட்கான குணமா அது வந்து வெளியில வருதே ஒழிய அதற்கு அப்படின்ற எந்த ஒரு குணமுமே இல்லை. அங்க வந்து எதுவுமே நிலை இல்லை. ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்துட்டு ஒரு ஒரு டியூப்லைட்ல இருந்து வர்ற வெளிச்சம் மாதிரி வருது போகுது வருது போகுது. ஸோ அந்த இடத்துல ஒரு நான் இப்படிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு இப்போ இவ்வளவு நாள் நான் வந்து இப்படி பிஹேவ் பண்ணிருக்கேன் ஸோ என்னை பத்தி எனக்கு ஒரு கருத்து இருக்கு. ஆனா நாளைக்கு நான் வேற மாதிரி பிஹேவ் பண்ணேன்னா அந்த கருத்து மாற்றி அமைக்கப்படுது. இப்ப எப்படியோ ஒரு ஒரு மணிய கோர்த்துட்டே வர்றோம், அடுத்த மணிய வேற டைரக்ஷன்ல இல்ல வேற கலர்ல நம்ம போட்டோம்னா அந்த மணியோடைய குணம் ஓவராலா அது வந்து எப்படி மாற்றம் அமைக்கப்படுகிறதோ இப்ப நம்மளை பத்தி ஒரு கருத்து வச்சிருக்கோம், நாளைக்கு நம்ம அதை வந்து வேற மாதிரி அடுத்த மணிய அதாவது அடுத்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வேற மாதிரி வடிவமைக்கும் பொழுது நம்மளை பத்தின கருத்தும் அதோட சேர்ந்து மாறிட்டே 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 போகுது. எப்படி வந்துட்டு ஒரு ஒரு கல்லு ஒரு மலை பொடி பொடியாகி மணலாகுதோ அந்த மாதிரி எப்படி மாற்றத்துக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறதோ அதே மாதிரி நம்மளும் ஒரு மாற்ற கண்டினியூஸ் சேஞ்ச் வி ஆர் சப்ஜெக்டட் டு கண்டினியூஸ் சேஞ்ச் தொடர் இயக்கத்தில் தொடர் மாற்றத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருந்தாலுமே நாம் ஒரு ஒரு தனி இயக்கம் தான். ஒரு செகண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது அதோட நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வும் வருது, அடுத்த செகண்ட் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது அதோட சேர்ந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பும் வருது. ஸோ இதுல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸோட சாரமா என்னன்னா எனக்கு என்று ஒரு குணம் என்று ஒன்றும் இல்லை, நிர்குணம் என்றும் சொல்லலாம், இல்லை எல்லா குணத்துடைய சார்பும் எனக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான், ஒண்ணுமே இல்லைன்னு எல்லாமே இருக்கு அப்படிங்கறது ரெண்டுமே இட்ஸ் லைக் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் பிரிச்சு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு நேச்சர் தான். இப்போ இந்த எண்ணம் வந்த மறுநாள் இன்னொரு எண்ணம் என்ன வந்ததுன்னா நீ இப்படின்னா மத்தவங்களும் எப்படி வேறுபடலாம் மத்தவங்களும் அப்படிதானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ இந்த ரெண்டுமே என்ன வந்து இட் டுக் மீ ஆஃப் கண்டிஷனிங். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்களை பத்தி ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா அவங்க வந்து அந்த சிச்சுவேஷன்ல அப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க, இல்ல அந்தந்த சிச்சுவேஷன்ல அந்தந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட சிச்சுவேஷன் மாறுச்சுன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் பிஹேவியரும் மாறலாம், அவங்களோட ரெஸ்பான்ஸ் பிஹேவியர் மாறினா அவங்கள பத்தின ஒப்பீனியனும் மாறலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சப்செட் தான். நம்ம கட்டுறது கை அளவு கல்லாதது உலக அளவு அப்படிங்கிற மாதிரி நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இஸ் அ ஸ்மால் சப்செட். நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், தெரியாதது எவ்வளவோ. சோ தெரிஞ்சதை வச்சு நம்ம ஒரு ஒப்பீனியனுக்கு நம்ம வர்றோம். ஆனா தெரியாததுங்கிறது அது என்னவா வேணா இருக்கலாம், நெக்ஸ்ட் செகண்ட் இஸ் அ ஃப்ரெஷ் நியூ செகண்ட். வி டோன்ட் நோ ஹவு வி வில் ரெஸ்பாண்ட் டு, ஹவு அதர்ஸ் வில் ரெஸ்பாண்ட் டு. சோ இந்த எண்ணம் வந்து எனக்கு என்னன்னா இட் டோட்லி டுக் மீ ஆஃப் ஃப்ரம் கண்டிஷனிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ இது வந்து என்னையுமே வந்து உயர்வாவோ தாழ்வாவோ நினைக்காம ஓகே இந்த சிச்சுவேஷன் இந்த சிச்சுவேஷன் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ஒரு
என்ன சொல்றது ஒரு யதார்த்தத்துல இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதே வந்து மத்தவங்களையுமே வந்துட்டு இவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருந்து எடுத்துட்டு அது வந்து ரொம்ப நம்மளை ஃப்ரீ பண்ணிடுது. ஓகே, ஸோ யதார்த்தமா நம்மளையும் சரி மத்தவங்களையும் சரி பாக்குற ஒரு கண்ணோட்டம் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருங்கிறது வந்துட்டு எது மூலமா இருக்கோ அந்த மூலம்தான் நம்மளுடைய புலன்கள் வழியாக உலகத்தை உணருது, உணர்ந்து கொண்டு இருக்கிறது, வெளிப்புறத்திலும் அது கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இடம் புரியாத ஒரு ஆனந்தம் உருவாகுது. ஆனா அந்த வெளியில வந்தது ஒரு ஒரு சின்ன சப்செட், அதோடைய எண்ணற்ற குணங்கள்ல ஒரு குணம் வெளிப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவா இருந்தாலும் மிக்சி ஆப்ரேட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் அவுட். ஓகே, ஸோ ஆனா இது வெளியில வந்ததை வச்சு உள்ள இருக்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வெளியில வந்தது இன்ஃபைனைட்ல ஒரு துகள் வெளியில வந்திருக்கு, அந்த ஒரு துகளை வச்சுட்டு நம்மளால இன்ஃபைனைட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா. ஸோ உள்ள இருக்கிறது வந்துட்டு இன்ஃபைனைட், அத பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது. சோ ஆனா வெளியில வந்து எது வந்து புறப்பட்டு இருக்கோ, வெளியில எது புலன் ஆகிறதோ அது வந்து அந்த இன்ஃபைனைட்ல ஒரு ஒரு அந்த இன்சிடென்ட்க்கு எது பொருத்தமா இருக்கோ அந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புலன் ஆகுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற பர்சன் அப்படிங்கிற பர்சனும் சேர்ந்து புலன் ஆகிறான். இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க எனக்கு எனக்கு கொண்டுட்டு வந்தது என்னுடைய அந்த கனவு தான். அந்த கனவுடைய நிறைவுல வந்துட்டு நான் யார் அப்படிங்கிறத நான் வந்து நான் உணர்ந்தேன். ஸோ இது வந்து நான் இந்த டாபிக் வந்துட்டு எந்த மாதிரி டாபிக்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஐயாவுக்கு வந்து எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா ஐயா அன்னைக்கு நான் ஐயா கிட்ட கேள்வி கேட்கறதாவே இல்லை. ஆனா கேள்வி கேட்டு அவர் பதிலும் சொல்லல. அவரு சொன்னார், நான் சொன்ன நீ எப்படி அத நீ ஏத்துப்ப, உனக்கா தெரிஞ்சாதானே அது உன்னுடையதாகும் அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்படி சொன்னதுக்கு கோடி கோடி தேங்க்ஸ். அவரு அப்படி சொல்லாம இருந்திருந்தாருன்னா நான் இந்த அளவுக்கு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை செரிஷ் பண்ணியிருப்பேனா, இல்ல அவரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் செரிஷ் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்காகன்னு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குமா வந்திருக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இது கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட அவங்கவுங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா வரும்போது அதோடைய மீனிங் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணுங்கிறது ஒரு குறிக்கோள். ரெண்டாவது மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸும் கேட்டுக்கலாம். இட்ஸ் லைக் அ காமன் பிளாட்ஃபார்ம் நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்றதுக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம கேட்கலாம். இதோட என்னோட ப்ரெசன்டேஷன் முடிச்சுக்கிறேன். ஸோ லெட் மீ கெட் டு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ். நந்தகுமார் மேடம், எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் யார் நீங்க சொன்னது புரிஞ்சு மேடம். ரொம்ப இன்னைக்கு சொன்னது இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைச்சிச்சு. நான் யார் அப்படின்னா, நம்ம எந்த தாட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமோ அதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சிருந்துச்சு மேடம். நான் ஒரு டெஃபினிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் மேடம் அந்த மாதிரி. இதுதான் மேடம் இந்த அப்புறம் மேடம் இப்ப அப்ப யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்களா மேடம்? அது நல்லவங்க கெட்டவங்க யாருமே கிடையாது. அந்த டைம்ல அவங்க பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்களா மேடம்? நல்லவங்க கெட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றேன். அது வந்துட்டு இப்போ ஒருத்தங்க தவறே கூட பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்களேன், அது இல்லாம எல்லாம் போகல. ஓகே, அந்த செகண்ட்ல அவங்க பண்ணிருக்காங்க, ஆனா அதுதான் எப்பவுமே அப்படிங்கறது கிடையாது. அது புரியுதுங்களா? புரியுது மேடம். அந்த சிச்சுவேஷனால அந்த மாதிரி பண்ணிருக்காங்க, சோ அவங்க அப்படி தான் நம்ம டிசைட் பண்ண கூடாது சொல்றீங்களா மேடம்? இப்போ அந்த சிச்சுவேஷனால அவங்க அப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க, நாளைக்கு சிச்சுவேஷன் நடக்கும்போது அவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல? ஆமா மேடம், பண்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு, ஆனா அவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே மேடம். மேடம் அதுக்கு அப்புறம் இந்த ஞான புரிதல் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் நம்ம புரிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறம் அத பத்தியே நான் வந்து அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு, நாம
எண்ணங்கள் நல்லா கையாளுறோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு இது இருக்கு மேடம். அந்த மாதிரி தான் இருக்குங்களா மேடம் இந்த புரிதலுக்கு அப்புறம்? ஆனா அது ஒரு டிஸ்டர்பன்ஸா கிடையாது, பட் இது புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த விஷயம் அடிக்கடி தாட் வந்துட்டே இருக்கு. அதை பத்தி நான் எடுக்கல, பட் அந்த மாதிரியே தோணிட்டு இருக்கு. ஸோ அது நார்மல் தானு கேக்குறேன் மேடம். நார்மல் தான், உங்களுக்கு எது எது இன்டர்னலா வந்தாலுமே அது நார்மல் தான், அது உங்களை பாதிக்காத வரைக்கும். அதாவது அதோட எதோடையுமே ரொம்ப நீங்க அட்டாச் ஆயிக்க வேணாம். ஓகே, வருது உங்களுக்கு, யூ ஆர் கான்சியஸ் ஆஃப் இட், அவ்வளவுதான். அது உங்களுடைய புற வேலைகளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் எதுவுமே தப்பில்ல. ஓகே மேடம், இப்ப அந்த அகத்துல வந்து நல்லது கெட்டது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க, அதான் மேடம் அந்த ஒரு கரெக்ட்டுங்களா மேடம்? ஆமா. ஓகே ஓகே மேடம், அவ்வளவுதான். வெங்கடேஷன் சார், வெங்கடேஷன் சார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன மியூட்ல தான் இருக்கீங்க? ஓகே. பிரேம், கேக்குதா மேம்? கேக்குது, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மேம், இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா நம்ம வி ஆர் த காம்பினேஷன் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து அகத்துக்காக மட்டும்தான் சொல்றீங்களா, இல்லை புறத்துக்காகவும், மீன்ஸ் காமனா இது சொல்றீங்க அப்படித்தானே? இல்ல, நீங்க உங்களோட, நம்ம வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த பஞ்ச கோஷத்தால ஆயிருக்கோன்ட்டு, அந்த திடத்தன்மை உள்ள வந்து ஃப்ளூயிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, அது டிஃப்ரெண்ட் பஞ்சபூதமா மாறும் பொழுது அது அந்த ரிஜிடிட்டி ஆர் அந்த சாலிடிட்டி வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போறது, நீரு நிலமா கன்வெர்ட் ஆகும் போது. ஸோ நம்ம அகத்துல வந்து நம்மளோட ஃப்ளூயிடிட்டி ஜாஸ்தியா இருந்தாலும் ஒரு ஒரு செகண்டும் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு காலம் இருக்கு. நம்ம நம்ம உடம்புமே மாற்றத்துக்கு ஒரு, நம்ம பிறந்தப்போ ஒரு மாதிரி இருக்கும், 10 வயசுல ஒரு மாதிரி இருக்கும், 20 வயசுல ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த இயக்கம் தொடங்கி அந்த இயக்கம் முடி தொடர் மாற்றத்துக்கு we are under subject to continuous change. Okay, finally and the solid shape ume vandu enna collapse aagudhu illaya. So anna madri ana varradhu odane poyirukla. Ipo namma vandu oru kaalanda porakkudhu, konja naal kalichi adoda uruvam maarudhu, konja naal kalichi adu innum konja valarudhu. Ana and the time taken for the change is slightly more when it comes to puram. Okay. ஸோ அகத்துல வந்து அது அப்படி கிடையாது. நீங்க ஒரு ஒரு உங்க பேரை வந்து நீங்க எழுதுறீங்க, மென்டலி நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, போய் கரெக்ட் பண்ணணும் நினைக்கிறதுக்குள்ள அந்த தாட் போயிருது. அகத்துல வந்து எதுவுமே ரொம்ப சட்டிலா ரொம்ப குவிக்கா அது ஸ்விஃப்டா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அது அவ்வளவு ஸ்விஃப்டா இருக்கிறதுனால நம்ம அகத்துல ஃபோக்கஸே பண்ண தேவையில்ல, புறம் ரிலேட்டடா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம்ங்கறத தான் கான்செப்ட். ஓகே 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 மேம். ஓகேங்களா? थैंक यू. சுந்தரமூர்த்தி சார், குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க. மைண்ட் வந்து நம்ம பரிணாமத்துல பரிணாமத்துல இருந்து ஓரறிவுல இருந்து நம்ம பஞ்சபூதங்கள்ல வந்து ஓரறிவுல இருந்து வந்தது நம்ம சயின்ஸ்ல சொல்றோம், பரிணாமத்துல சொல்றோம். மைண்ட் எந்த இதுல வருது அனுமானம் என்னங்க? மைண்ட் தான் அந்த அஞ்சு பஞ்ச கோஷம் சொன்னேன் இல்லையா, அதுல மனோன்மய கோஷத்துல மைண்ட் வருது. நம்ம பரிணாமத்துல ஓரறிவுல வருதுன்னா ரெண்டறிவு அது மாதிரி சொல்றீங்க. ஓரறிவும் போது மரம் செடி எல்லாம் சொல்லுவோம், ரெண்டறிவு போது புழுல இருந்து வரும். சொன்னாலும் சரி அந்த பிரபஞ்சம்னு சொன்னாலும் சரி அதோடைய ப்ராப்பர்ட்டிஸே எப்படின்னா அது வந்து சச்சித் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. சச்சித் ஆனந்த ஸ்வரூபம்னா சத்துனா இட்ஸ் த ஒன்லி மெட்டீரியல். நீங்க உலகத்திலயும் சரி இல்ல அண்டத்திலயும் சரி பாக்குற அனைத்து பொருட்களும் அதுதான் சத்துங்கிறது. அந்த மெட்டீரியல் சித்துங்கிறது இஸ் த இன்டெலிஜென்ஸ் ஆர் ஞானம்.
ஓகே எல்லாமே வந்துட்டு ஒரு ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா. எந்த எந்த நீங்க வந்து பேரண்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த எக்ஸிக்யூஷன் அந்த 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 அறிவு அந்த இன்ஸ்டிங்க்ட்னு கூட நீங்க வச்சுக்கோங்க இன்டெலக்ட்னு வச்சுக்கோங்க எது வேணா வச்சுக்கோங்க ஓகே. அனைத்துமே அதோடைய குணங்கள் தான். மூன்றாவது அனந்தம் ஓகே. ஆனந்தம் வந்து அனந்தம் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கணும் நம்ம. சோ இந்த சத்தும் அனந்தம்னா என்ன இன்ஃபைனைட். சோ இந்த சத்தும் சரி சித்தும் சரி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல வந்துட்டு இன்ஃபைனைட்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஓகே. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கட்டமைப்புக்கு ஏத்த மாதிரி அதோடைய இன்டென்சிட்டி மெட்டீரியல் ஃபார்மேஷனும் சரி இல்லைன்னா அந்த மெட்டீரியல் ஃபார்மேஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இன்டெலிஜென்ஸும் சரி. ஸோ அந்த அறிவுங்கிறது வந்துட்டு அந்த ஓரின ஓரறிவு ஈரறிவு இதுல இருந்து அந்த உணர்தல் வழியா இருந்துட்டே இருக்கு ஓகேங்களா. ஆனா அந்த மனம்ங்கிற நிலைமையில இப்போ நீங்க ஒரு ஒரு குரங்குக்குன்னா கூட மனம் இருக்கு ஓகே. ஆனா அதோடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும். அதோட தேவைகளுக்கு ஏற்ப அதோடைய சிந்தனை வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆனா இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம தேவையை தாண்டி நம்மளுடைய உணர்வுகளை தாண்டி சிந்தனை அப்படிங்கிறது வந்து மனித பிறப்புலதான் வந்து பரிணமிக்கிறது ஓகேங்களா. சோ அது வந்து நம்மளுடைய ஹியூமன் ரேஸோட எவல்யூஷனரி இதுவே மனம்தான். மனம் வந்து விரிவடையும் ஒரு நிலைதான் இந்த இந்த பரிணாமம். ஓகே இப்போ பஞ்சபூதம் பார்க்கும்போது இயற்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆறாவது அறிவு வரைக்கும் வளர்ந்துட்டோம் சிந்தனை இருக்குன்னு சொல்றோம். பட் அது வந்து அவங்க அந்த பஞ்சபூதத்துல நம்மளால பர்ஃபெக்ஷனால வந்து மனிதர்கள் நடக்க முடியுது. அது ஒரு செகண்ட் இது பண்ணாம சுத்துது. இப்போ நம்ம ஆறு அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு கூட பாத்தீங்கன்னா அப்ப இந்த மனம் வந்துதான் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகுதுங்களா இல்ல எப்படின்றது என்ன 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 கேட்டீங்க அப்போ என்ன படம் இப்ப எர்த் பாத்தீங்கன்னா அது ஒர்க்கை வந்து கரெக்டா செய்யுது இல்லைங்களா. ஒரு செகண்ட் கூட முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது. இப்போ சன்னுனா அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ல மற்ற கோள்களை இவ்வளவு தூரத்துல வச்சிருக்கு. இதுவும் கிட்ட போக முடியல அதுவும் கிட்ட போகல. அட்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன்ல வச்சிருக்கோம் சயின்ஸ்ல படிக்கலாம். பட் நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி சொல்லி நமக்கு எல்லாமே தெரியுது. மனிதனுக்கு ஆறாவது வரி வளர்ந்து இவ்வளவு வளர்ச்சி இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம அந்த பர்ஃபெக்ஷன் இல்லையன்றதுக்காக கேட்கறேன். ஒரு சின்ன எறும்பு கூட ஓகே அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது கிட்ட இருக்கிறது இன்னொன்னுக்கு இல்ல ஓகேங்களா. சோ ஒரு ஒரு உயிரும் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு ஒரு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்காங்க ஓகே. ஒரு ஒரு சிலந்தியா இருந்தாலும் சரி ஒரு எறும்பா இருந்தாலும் சரி ஒரு லயனா இருந்தாலும் சரி ஒரு லயனையும் நம்மளையும் கம்பேர் பண்ண முடியுமா. லயனுக்கு இருக்கிற அந்த வலிமை நம்மள்கிட்ட இல்ல ஓகேங்களா. ஒரு யானையும் நம்ம இப்போ ஒரு ஒருத்தங்களுக்கு ஒண்ணு இருக்கு ஒண்ணு இல்ல ஓகேங்களா. அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து பரிணாம வளர்ச்சியில மத்த விஷயங்களை புரிஞ்சுக்கிற ஒரு சக்தி நம்மளுக்கு இருக்கு ஓகேங்களா. ஆனா நம்மளை தவிர இப்போ பிரபஞ்சம்ங்கிறது வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உணரும் தன்மை உணர்த்துகிறது. இப்போ இது இப்படிலாம் இருக்கு அப்படிலாம் இருக்கு அப்படின்னா வெயில் வந்தா காலையில வந்தா வெயில காமிக்குது ராத்திரியானா அந்த நிலவொளி வருது அந்த இருக்கிற அந்த ஒரு பிரசன்ஸ காமிக்குதே ஒழிய அது அது வந்து கம்யூனிகேட் பண்றது பேசுறது கிடையாது. அது இப்ப நம்ம எப்படி இப்போ பசிக்கிறது நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்டா சொல்றது கிடையாது. இப்போ ஒரு குரங்கு வந்துட்டு தன் தேவைக்கு ஏற்ப அங்க வாழைப்பழம் இருந்தா போய் உடனே போய் எடுத்துக்குது. அந்த மாதிரி ஒரு இம்மிடியட் ரியாக்ஷன் வந்து புவி கிட்ட நம்மளால பார்க்க முடியாது. அது வேற மாதிரி அது காமிக்கலாம் நிலச்சரிவுகள் மூலமா இல்ல பூகம்பம் ஐ மீன் வால்கானிக் கரப்ஷன் மூலமா இப்படி வேணும். அதுவும் ஒரு கூட்டு இயக்கம் தான் ஓகே. ஆனா அதோட ப்ராப்பர்ட்டி வேற ஒரு ஒரு நட்சத்திரத்தோட ப்ராப்பர்ட்டி வேற நம்மளோட ப்ராப்பர்ட்டி வேற ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு வி ஆர் பர்ஃபெக்ஷன் வரணுங்கிறது கிடையாது. இப்போ வி ஆர் லிமிட்டட் பை அவர் என்டிட்டி பை பிசிக்கலி. ஆனா மென்டலி நம்மளோட பரிணாமத்துல எப்படி மென்டலி நம்ம வந்துட்டு வி ஆர் கிஃப்டட்னா வெளி உலகத்துடைய கம்ப்ளீட் பிரதிபலிப்பு உள்ள நடக்குது. அந்த உள்ள நடக்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு சக்தி நம்மளுக்கு இருக்கு. அதை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட அறிவுக்கு மதிப்பும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து என்ன சொல்ற இப்போ இப்போ நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம்
காரணம் என்னன்னா அகந்தை, நான் பெரியவன், என்னால எது வேணும், நான் நினைச்சேன எது வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அகந்தை தான் எல்லாமே காரணம். ஆனா நம்மளுக்கு அது எது எது மேல அட்டாச்சா இருக்குன்னா நம்மளோட அறிவு மேலதான் நம்ம வந்துட்டு ரொம்ப அட்டாச்சா இருக்கோம். என்டையர் ஹியூமன் ரேஸ் வி நம்ம வந்து நம்மளுடைய இந்த டெர்மினாலஜி கரெக்டா எனக்கு வரல. இந்த ரேஷனல் திங்கிங்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அது என்ன சொல்றது தமிழ்ல இந்த ரேஷனல் திங்கிங் நம்ம சொல்றோம் இல்லையா கரெக்டா தேவைக்கு மேல நம்ம வந்து அட்டாச்மெண்ட் கொடுக்கும் பொழுது அது ஒரு சிற்றறிவு நம்மளுடைய நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் அப்படிங்கிற உணர்வு இல்லாததுனால வந்த நிறைய விளைவுகள் தான் எல்லாமே டிஃபாரஸ்ட்ரேஷன்ல இருந்து இன்னைக்கு கொரோனா வரைக்கும் ஒரு ரொம்ப ஒரு குறுகிய நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறது வந்துட்டு நம்ம நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு சிந்தையும் ஆணவத்தினாலையும் தான் நம்ம வந்து மனிதனுடைய சரிவுக்கே ஒரு இதுவாகுது. ஆனா இதுல நான் யாருங்கிறது புரிஞ்சுக்கும் பொழுது நான் வந்து கண்டினியூஸா அங்க இல்லவே இல்லை, ஒரு ஒரு செகண்டும் நான் ஒரு ஒரு புது புதுமையாக அனுபவிப்பவன் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் பொழுது அதோடு சேர்ந்து அடக்கமும் அந்த இன்ஃபைனைட் பிரபஞ்சத்தை உணர்ற ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஒரு சீன் ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி இருக்கும். மைண்ட்ல வந்து ஒரு ஒரு செகண்ட் மாறுற மாதிரி இப்போ நம்மளுடைய பிசிக்கல் பாடியிலயும் நம்ம ஒரு இதுல இருந்து ஒரு ஒரு பாட்டா மாறி மாறிட்டே இருக்கு. ஆனா அது நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு புலனா இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த செகண்ட்ல எவ்வளவோ புது அணுக்கள் உங்க உடம்புல ஜென்ரேட் ஆகுது, எவ்வளவோ புது பழைய அணுக்கள் என்ன சொல்றது அது ஆமா அது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது உடனே நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே இப்ப நீங்க ஒரு ஒரு ஓடை போய் நிக்கிறீங்க, அங்க தண்ணி வருது வர்ற தண்ணி போயிட்டே இருக்கிறது உங்க கண்ணு முன்னாடி தெரியுது, காத்து வீசுது காத்து வந்து உங்களை டச் பண்ணிட்டு போறது உங்களுக்கு தெரியுது. அதை விட ரொம்ப சட்டிலானது உங்களுடைய எண்ணம், எண்ணம் வருது போகுது வருது போகுது இல்லைங்களா, அந்த எண்ணத்தோட எண்ணத்தை அனுபவிக்கிறவன் அப்படிங்கிறதும் வர்றான் போறான் வர்றான் போறான். ஓகே அப்ப நம்ம வந்து மனிதர்கள் வந்து அறிவு அதிகமா பயன்படுத்துறதுனாலதான் வந்து அமிழ்தும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி அது சிற்றறிவுங்கிற உணர்வு இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாம் செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜை கண்டுபிடிக்கிறது வரைங்க. இப்போ நம்ம அறிவுண்டு வளர்ந்ததுனால நம்ம ஒரு ஒரு இப்ப நம்ம ட்ரெஸ் கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட்ல, ஒரு தழை எடுத்து பண்ணோம் ட்ரெஸ் வந்து ஒரு ஒரு இதுவா நம்ம புலன் இன்பத்தை தேடி போயினே இருக்கு இல்லைங்களா. இப்ப பாதுகாப்பு தேவை, நீர் தேவை, உணவு தேவை, செக்ஸ் தேவைன்னு பொதுவாக சொல்லிட்டு, பட் அதுல நம்ம அட்வான்ஸா தானே போற மாதிரி தேவை 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 தேவைன்னு போற மாதிரி தானே நம்மளுக்கு இருக்குங்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப என்னன்னா நம்மளுடைய இப்போ அறிவுக்கு வந்து இது ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா தனிப்பட்ட இயக்கம் மாதிரி வந்துருது. ஓகேங்களா, நம்ம ஒரு கூட்டு இயக்கம், நம்மளுடைய கேப்பபிலிட்டி இருந்தாலுமே நம்மளுடைய இன்கேப்பபிலிட்டியும் நிறைய இருக்குங்கிற அந்த உணர்வு இல்லாததுனால தனித்தனி இயக்கம் மாதிரி வருது. அது என்ன கூட்டம் வருதுன்னா ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டும் ஒரு போட்டி மனப்பான்மை தான் வந்து ஒரு ஒரு என்ன துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைமை தான் கொண்டு வருது. இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு விஷயத்த அது தேவைக்கு ஏத்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ண, தேவையில்லாத நேரத்துலயுமே அதை வந்துட்டு ஓவரா யூஸ் பண்ணும் பொழுது அது அழிவை கொண்டுட்டு வருது. ஓகே ராதா கிருஷ்ணன் சார் வணக்கம். மேடம் நான் ராதாகிருஷ்ணன் பேசுறேன். வணக்கம் சொல்லுங்க மேடம். நான் வந்து ஐயாவோட கருத்து எல்லாம் பாத்துட்டு தான் வரேன், படிச்சிருக்கேன் புரிஞ்சிருக்கேன்.
இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஒரு ஃபெயிலியர் வந்ததுன்னு அந்த மூமெண்ட்ல வந்து ஒரு அந்த ஃபெயிலியர் எக்ஸ்டர்னல் ஃபெயிலியர் வந்து அந்த மூமெண்ட் வந்து அஜிடேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்கு. ஒரு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். அப்பாயின்மெண்ட்ல அவங்க ஸ்டாஃப்குள்ள ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷனு, என்னுடைய ஃபாலோ அப் வந்து கரெக்டாக பண்ணல, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜஸ்ட்டு அதே டேப்லெட்டு அதே மருந்தை கொடுத்து மேக்கப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்ற நம்ம டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னுட்டு நான் எனக்கும் கொஞ்சம் எனக்கு அந்த இது தெரிஞ்சிருச்சு. அதனால என்னடா ஒரு நாள் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, அவங்களுடைய மிஸ்டேக்னால நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்றது அந்த அஜிடேஷன் வந்து இருந்தது. அப்புறம் சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த ரிப்பீட்டேஷன் வந்து எல்லாம் எனக்கு தெரியுது அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஆனால் இருந்தாலும் அந்த ரிப்பீட்டேஷன் இருந்தது மேடம் ஒரு 2 hours. இருக்கட்டும். இப்போ வந்துட்டு அந்த உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து ஒரு தடவைக்கு மேல உங்களுக்கு வரும்பொழுது ரிப்பீட் ஆகுதுன்னு உங்களுக்கு எப்ப கான்சியஸ், 10 தடவை கூட வந்திருக்கலாம். 10 தடவை வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ நான் இதையே நான் திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு இருக்கேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம் இல்லையா. எப்ப வருதோ அது வரும்போது நீங்க யோசிங்க, சரி இப்போ நம்மளுக்கு ரிப்பீட்டடா ஒரு தாட் வருது, இது ரிலேட்டடா நான் வேற ஏதாவது பண்றதுக்கு இருக்கா அப்படிங்கறத மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பண்றதுக்கு இருக்குன்னா நீங்க அதை எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இது பண்றதுக்கு இங்க நான் வெளியில பண்றதுக்கு எதுவுமே இல்லை, ஆனா அந்த எண்ணம் திரும்பி வந்துட்டே இருக்குன்னா வரட்டும்னு விட்டுருங்க. நீங்க எப்போ வரட்டும், அது எவ்வளவு நேரம் வருதோ நீங்க ஃப்ரீ விடுறீங்களோ அது வந்து 2 hoursங்கிறது 1.5 hours இல்ல 1 hourலயே கூட உங்களை விட்டு போயிடும். சரி சரி சரி. அதாவது எனக்கு அதான் நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன்னா அதுதான் எடுக்க முடியும். அதுவும் தெரியுது, லாஜிக்கா தெரியுது. அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கூட ஒருத்தவங்க வராங்கன்னு வைங்களேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னா அவங்ககிட்ட கூட அந்த ஒரு 1 hourக்கு நல்லா ஃப்ரீயா பேச முடியல. ஆனா ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து என்ன பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது. பிளாக் பண்ணட்டும், அது நேச்சுரல்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வந்து உங்களுக்கு ஒரு ஒரு 4-5 தடவை வந்த உடனே உங்களுக்கு ஒரு கவனத்துக்கு வருது இல்லையா, ஏன் நான் இதே மனசுல போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கவனம் வருது இல்லையா. ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க, சரி இப்போ இது வந்து 2-3 தடவை சொல்லுதுன்னா அது ஏதோ நம்மள அலர்ட் பண்ணுது, இது ரிலேட்டடா நான் வேற ஏதாவது பண்ணணுமா, வெளியில டாக்டர் கிட்ட பேசணுமா, இல்ல அதுகிட்ட பேசணுமா, இல்ல அது ரிலேட்டடா ஏதாவது பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அது பாட்டிக்கு ஒரு ரூம்ல வந்து கத்திக்கிட்டே இருக்கட்டும், நீங்க பாட்டிக்கு உங்க வேலையை பாருங்க. இது நீங்க ஐயாவுடைய ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து ரூம்லயே ஒரு வீட்லயே ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. அவர் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாரு. தேவைன்னா மட்டும் இப்ப நம்ம டிக்ஷனரி ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி தேவைன்னா அவருக்கு கதவை திறந்து இது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. தேவையில்லாத நேரத்துல அவர் மூடி வச்சிருவாங்க, அவர் பாட்டி கத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி நீங்க வந்து அது ஒரு ஒரு விஷயத்த பத்தி உங்க மனசு வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க ஃப்ரெண்டு கூட பேசும்போது ஒரு சைடு நீங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருங்க, இன்னொரு சைடு அது மனசுக்குள்ள என்ன வேணா கத்திக்கிட்டு இருக்கட்டும். பட் நீங்க இதை அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஒரே டைம்ல நம்மளால 2 வேலையும் பண்ண முடியும். புரியுது புரியுது. திரும்ப திரும்ப அதாவது இது எப்ப நடக்கும்னா, எக்ஸ்டர்னலா ஏதாவது ஃபெயிலியர் ஆறப்பதான் நடக்கும், நார்மல் டைம்லாம் நடக்காது. திரும்ப திரும்ப ஒரு எண்ணம் வர்றப்ப நம்ம பர்பஸா வேற எதுலயாவது ஏதாவது ஒரு மூவி பாக்குறதோ இல்லாட்டி வேற என்டர்டைன்மெண்ட்டோ இதுக்காக பர்பஸா டைரக்ஷனை மாத்தலாமா, இல்லாட்டி அது வந்தா வந்துட்டு போகுதுன்ட்டு நார்மலா இருக்க வேண்டியதானா, இல்லாட்டி நான் ஏன்னா க்வெஸ்சன் என்னன்னா பர்பஸா டைரக்ஷன் மாத்தலாமா. இப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஐ திங்க் பிரேம் சாரா இல்ல இந்த குரூப்ல இருக்கிறவர் தான் சொன்னாரா என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியல, பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த நம்ம குரூப்ல வர ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு ஒரு PhD ஸ்டூடெண்ட். அவர் வந்துட்டு அன்னைக்கு அவரோட ஒர்க்குக்கு போயிட்டு அந்த ஒர்க் நடக்கல, ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட்னாலயோ இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலயோ அவர் செட் பண்ண டார்கெட் பண்ண முடியலையோ இல்ல ஏதோ பண்ண முடியலன்னா அவர் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாரு.
ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு அவரு அந்த டென்ஷன் இல்ல அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக ஈவினிங் என்ன பண்ணுவாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஹீல் கோ ஃபார் மூவிஸ் அந்த மாதிரி எல்லாம் அவரை அவரே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு அவரை ரிலாக்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாரு. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவருக்கு நேரம் இருக்காது அவருடைய வேலையை பண்றதுக்கு. அப்போ அவர் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாரு. ஸோ நமக்குள்ள அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வெளியில நான் ஏதாவது சேல் செய்து அந்த சிச்சுவேஷனை பெட்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுட்டா போதும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸ சரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இப்போ எப்படி சொல்றது, வெளியில சிச்சுவேஷன் மாற மாற உள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ரிலீவ் பண்றதுக்காக நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் போகணும் அப்படிங்கறது ஒர்க் கிடையாது. நீங்க டைரக்டா அந்த ஸ்ட்ரெஸ் ஒன் டு ஒன் நீங்க சந்திக்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ் டைரக்டா ஒன் டு ஒன் சந்திச்சு நான் ஏதாவது வேலை பண்ணி, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு கார் லோன் வாங்கியிருக்கீங்க ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு மைண்ட்ல அலர்ட் அடிச்சுட்டே இருக்கு, ஓகேயோ கார் லோன் இருக்கு நம்ம சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ட்டு, ஓகே டென்ஷன் வந்துட்டே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், பிளான் பண்ணி ஓகே இந்த போனஸ் வந்ததுன்னா இந்த போனஸ் மணியை நான் அப்படியே இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் வந்துட்டு ஒரு ஆர்டி ஸ்டார்ட் பண்றேன், அந்த ஆர்டி ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நான் பே பண்றேன் ஆர் சம்திங். நீங்க அது ரிலேட்டடா ஏதோ ஒரு பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணி அதை ஆக்ஷன்ல கொண்டுட்டு வர நீங்க அந்த லோனை வந்து 50% கம்ப்ளீட் பண்ணலாம், 70% கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த லோன் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டென்ஷன் வரவே வராது, ஏன்னா அந்த ஆக்ஷனே நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ நீங்க டைரக்டா அந்த ஆக்ஷனுக்கு இருந்ததுன்னா ஆக்ஷனை எடுத்துருங்க. ஓகே, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை. ஓகே, உங்க வீட்டுல வந்துட்டு ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப் பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் கூட்டிட்டு போயிட்டீங்க, அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமை. ஓகே, சோ இப்போ இப்போ இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருக்கே அப்படின்னு புலம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமா, யூ டூ யூ சீ இஃப் தேர் இஸ் எனி ஸ்கோப் ஃபார் ஆக்ஷன். ஸ்கோப் ஃபார் ஆக்ஷன் எதுவுமே இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதுதான் சிச்சுவேஷன், நான் என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான். ஓகே, அப்ப என்ன ஆகும், நீங்க அந்த உங்களோட டைம் வந்துட்டு அந்த டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல அந்த ஒரு ஒரு சிந்தனை உங்க நேரத்தையும் உங்க எனர்ஜியும் வீணடிக்குது இல்லையா, அது கட் ஆகும். கட் ஆயிட்டு யதார்த்தத்துல என்ன பண்ண முடியுமோ அது உங்களால இன்னும் பெட்டரா பண்ண முடியும். சரி சரி சரி, அப்ப அந்த மாதிரி திங்கிங் ரிபீட்டேஷன் வந்தாலும் அடுத்து நம்மளுக்கு இருக்கிற அடுத்தடுத்த சின்ன சின்ன வேலையை வந்து நம்ம பண்ணிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்காக என்டர்டெயின்மெண்ட்டோ இதுக்காக டைரக்ஷன் மாத்தணும்னு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றீங்க. ஆமா, அதுக்காக டைரக்ஷன் மாத்த தேவையில்லை. அதாவது இன்டர்னல் அகத்தை வந்து சரி பண்றதுக்கோ அகத்தை வந்து ஒரு குஷி படுத்துறதுக்கோ ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஃபீலிங் வந்தாலுமே வந்த செகண்ட் போயிருச்சு, அடுத்த செகண்ட் நீங்க அதே கஷ்டம் ஃபீல் பண்ணீங்கன்னா அது அதே ரிப்பீட் தான். ஆனா வந்தது போயிடுச்சு, வந்தது போயிடுச்சு. அங்க யாருமே இப்போ உங்களுக்கு ஒரு டென்ஷன் வருது, வந்தது போயிடுச்சு, வந்தது போயிடுச்சு, வந்தது போயிடுச்சு, அப்படிதான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அங்க நிரந்தரமா யாருமே இல்ல. அதான் அத புரியுது மேடம். அதுல அந்த நான்ல என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரிபீட்டேஷன், அதாவது நம்ம அடுத்த சீன் போயிடுறோம் பாருங்க, அடுத்த அடுத்த சீன் போறப்ப இப்ப இந்த என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு அடுத்த சீன் மாதிரிதானே. அப்படின்னு அது உங்களுக்கு இப்ப உங்களுக்கு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்டர்டெயின்மெண்ட்க்கு போலாம். நினைக்கிறீங்களோ அதோட காலம் வந்து ரொம்ப கம்மி. நீங்க அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளது கிளம்பிருச்சு போயிடுது. அந்த ரெனியூவல் தான், அந்த ஐயா சொல்வார்ல அந்த மாதிரி ரெனியூவல் தான் போயிடுதுன்னு தெரியுது. அந்த ரெனியூவல் தான் வந்து என்னன்னா, இப்ப நம்ம அடுத்த ஆக்ஷன் மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட்டும் ஒரு அடுத்த ஆக்ஷன் தானே. அதாவது நான் என்ன சரி பண்றேன், நான் சரி பண்றேன்னு ஒரு தியான முறை மாதிரி செய்யாம நேச்சுராவே வேற ஏதோ ஒரு சாங்ஸோ வேற ஏதோ கேக்குறப்ப இல்ல, உங்களுக்கு நீங்க என்டர்டெயின்மென்ட் நீங்க பண்ணலாம் ப்ரொவைடட் நீங்க அப்ப உங்களுக்கு வேற எதுவும் வேலை இல்ல, இந்த என்டர்டெயின்மென்ட் பண்றதுனால நீங்க எந்த வேற எந்த பாதிப்பும் இல்ல அப்படினா ஓகே. உங்களுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கும் பொழுது ஆனா உங்க அகத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீலிங் ஒரு எமோஷனை வந்து சரி பண்ணணும்ங்கிறதுக்காக நீங்க ஒரு என்டர்டெயின்மென்ட்க்கு போக தேவையில்லைன்றதுதான். ஓகே ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க்ஸ் தேங்க்ஸ். நீ சொல்றது புரியுது.
சரி சரி ரொம்ப நன்றி மேடம் ஆ ஓகே வெங்கடேஷன் சார் வணக்கம் மேடம் வணக்கம் 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 என்ன சொல்றது ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும்னு எக்ஸ்பிரஸ் பண்ணு வருது மேடம் ஒன்று வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க இன்னொன்று என்னன்னா நானும் எத்தனையோ புத்தகங்கள் ஆன்மீக பாதையில் நிறைய போயிருக்கேன் அது எனக்கு வந்து கிடைச்ச கிஃப்ட் மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ மேடம் இப்போ புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இறைவன் சொல்கிறாங்க யாரோ ஒன்று சொல்கிறாங்க ஏதோ ஒன்று ஸோ அது அது நமக்கு வந்து வழிகாட்டுறத வழிகாட்டுனுச்சுங்கிறத இப்போ நான் நிறைய உணர்றேன் மேடம் கடைசியில் எங்கெல்லாம் போயிட்டு ஐயா கிட்ட கொண்டு வந்து விட்டது வந்து அந்த அதுதான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டேன் அடுத்தது என்னன்னாக்க எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன் கான்சியஸ்னஸ் அப்படின்னு எல்லாருமே நிறைய இடத்துல ஆன்மீகத்தை சொன்னாங்க அதனுடைய மீனிங் என்னங்கிறது அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் புரியல மேடம் ஆனால் நீங்கள் தமிழில் அந்த மதர் டேங்கில் நம்ம வளர்ந்ததுனால அந்த மதர் டேங்கில் நீங்கள் சொல்லும் போது அதனுடைய மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டேன் மேடம் இந்த ஜட்ஜ்மெண்ட் வேண்டியதில்ல அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாகவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு அந்த தெளிவு வந்துருச்சு மேடம் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அண்ட் சென்ஸ் ஆஃப் யூனிட்டி ஆர் சென்ஸ் ஆஃப் ஒன்னஸ் இந்த சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது இருக்கிற உண்மை மேடம் அது உண்மை யதார்த்தமான உண்மை அடுத்தது என்னன்னா நான் ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு மேடத்துக்கு ஏற்பட்ட மாதிரி எனக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் அந்த இடத்துக்கு போகல அந்த இடத்துல வந்து இதாக ஸ்டாப் ஆகிடுச்சு என்னன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சேன் இப்போ 2 நாளைக்கு மட்டும் தான் ஒரு சிவியராக அந்த மாதிரி நடந்தது எனக்கு ஸோ ட்ரீம் நடந்துகிட்டு இருக்கு அந்த ட்ரீமில் ஏதோ ஒரு நண்பர் அவர் நண்பர் வந்து ஏதோ பேசுகிறாரு போகிறாரு அவரை ஃபிசிக்கலாக பார்க்க முடியுது எல்லாம் பண்ண முடியுது அவர் ஆனால் அவருக்கு நான் பேசலை எதுவுமே அந்த ஆக்டிவிட்டியை மட்டும் நான் பார்க்குறேன் அது மட்டும் நடந்துட்டு இருக்கு அந்த அந்த சமயத்தில் நான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டேன் தூக்கத்தை எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த கண்டினியூ அந்த அந்த ட்ரீம் வந்து கண்டிஷன் ஆகுது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரீம் கண்டினியூஷன் ஆகுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஸ்லீப் போயிட்டேன் மேடம் அந்த ஸ்லீப்புக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது எனக்கு தெரியல ஸோ அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் மேடம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல தூங்கிட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னா கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறதுனால என்ன நடந்தது அப்படின்னா எல்லாருமே வந்து நம்ம ஜேகேஐயா ஒரு புனிதமான ஒரு வார்த்தையை சொன்னார் அதனுடைய மீனிங் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லிட்டீங்க மேடம் அதாவது உண்மையை வந்து சொல்லுவாங்கள்ல உண்மை இருக்குது இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையை மொட்டையை முடிச்சார் மேடம் அவர் உண்மையை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியாது உண்மை இருக்குது இல்லை அதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் மேடம் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேர்ல்டில் இது வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது நல்லா புரியும் அதை உன்னிப்பாக அவனை கவனிக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் இந்த பைனரி சிஸ்டம்லாம் நிறையா இருக்குது மேடம் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா பைனரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க மேடம் அதாவது அதனோட ஒன்றுமே கிடையாது 0 and 1 அதாவது இருக்குது இல்லை அவ்வளோதான் மேடம் அதுக்கு மேலே ஒரு சயின்ஸால் போக முடியல மேடம் அது அதோடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த சேஞ்ச் தான் மேடம் இந்த சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள் ஃபெனாமினா அந்த சேஞ்ச் வந்து அந்த ஃபாஸ்ட் அந்த அந்த மனசில் வந்து இமீடியட்டாக ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துருது ஆனால் அதை பாடியில் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நிலையால் ஆகுது போகுது வருது ஸோ இந்த அதே மாதிரி இந்த நான் கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த நான் இல்லை இப்போ மேடத்துக்கு பேசிட்டு இருக்க நான் வேறேன் இப்போ அடுத்த செகண்ட் கேட்டு இருக்க நான் வேறேன் அப்படிங்கிற புரிதலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு மேடம் என்ன நடந்துச்சு அப்படின்னா எனக்குள்ள நான் ரூம்ல உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கும் போது ஏதோ ஒருத்தர் வந்து சவுண்ட் கொடுக்குறாருயா என்னோட த்ரோட்ல இருந்து பேசுறாரு என் பாடி இருக்கு நான் பாக்குறேன் உட்காந்துருக்கேன் ஆனா அவர் அவர் கொடுக்குற சவுண்டை இந்த த்ரோட்ல மட்டும் தான் உணர முடியுது மேடம் அவர் சவுண்ட் கொடுக்குறாரு அந்த சவுண்ட் எக்ஸ்பிரஷன் ஆகுது மேடம் அவ்வளவுதான் மேடம் ஸோ அந்த சமயத்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னா யார் பேசுகிறாங்க நம்ம உட்காந்துருக்கோம் ஃபிசிக்கலாக தெரியுது நம்ம உட்காந்துருக்கோம் ஆனால் ஒருத்தர் பேசுகிறாரு நம்ம த்ரோட்லேருந்து பேசுகிறாரு அப்படிங்கும் போது தான் நீங்கள் சொன்னீங்க மேடம் எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன் திங் அப்படிங்கும்போது அது அதுதான் மேடம் நான் புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலாக என்னென்னா இந்த புரிதல் எப்படி என்ன புரிஞ்சுக்கு இப்போ என்ன வருது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டு ஜேகையா ஐயா கூட எல்லாம் சொல்கிறாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும்போது மேடம் சொல்கிற விஷயத்தை இமீடியட்டாக அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு அந்த நீங்கள் ரேஷனல் திங்கிங்னு சொன்னீங்க மேடம் பியூட்டிலான மீனிங் மேடம் ஆக்சுவலாக தமிழில் என்னன்னு தெரியல ரேஷனல் திங்கிங் இந்த ரேஷனல் திங்கிங் இருந்துச்சுன்னா ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னு இமீடியட்டாக புரிஞ்சிக்க முடியும் மேடம் அந்த அப்சர்வ் பண்ண கெப்பாசிட்டி கிஃப்டட் வி ஆர் ஆல் கிஃப்டட் மேடம் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது வி ஆர் ஆல் கிஃப்டட் மேடம் தேங்க்யூ மேடம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ரொம்ப நன்றி பாஸ்கர் சார் வணக்கம் மேடம் வணக்கம் ரொம்ப நன்றி மேடம் அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க
ஐயா அப்படியே இந்த நான் என்ற தலைப்பு ரொம்ப அருமையா விளக்கியிருக்காரு. இந்த நான்ன்றது ஒரு நினைவு தான், அது ஒரு தற்காலிகமா வந்து போற ஒரு மன உணர்வு தான், அது இந்த அனுபவத்தால் ஏற்படுகின்ற அதுடைய நேலா தான் அனுபவிப்பனா வரா அப்படின்லாம் ஐயா சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஆக்சுவலி உண்மையான நான் ஐயா கூட சில இடத்துல சொல்லியிருக்காரு, உண்மையான நான்ன்றது ஆன்மாவை தான் குறிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. சாஸ்திரங்கள்லாம் வந்து அந்த ஆன்மா நான்ன்றது ஆன்மாவை தான் அது மென்ஷன் பண்ணது. ஆனால் நம்ம உணர்வில் வந்து மன உணர்வாக தான் நம்ம நான் இருக்கு. ஆனால் அவங்க நான்ன்றது ஆன்மாவாக சொல்கிறாங்க. அந்த ஆன்மாவை எப்படி அவங்க உணர்ந்து அது ஆன்மா ஒன்று இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம். நான் இதுக்கு ஒரு சின்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதில் என்ன சேடு பார்ட்டுன்னா, எல்லா ஞான சுரூபமாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து காட்டி கொடுக்கறது, தன்னைத்தானே பார்க்க முடியாத ஒரு நிலைமை தான் அதுக்கு. என்னாச்சுன்னா, என் பொண்ணு வந்து எனக்கு ஒரு பொண்ணு, இப்போ அவளுக்கு 9 வயசாகுது. ஆனால் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவளுக்கு ஒரு 2 வயசு இருக்குமோ இல்லை 3 வயசு இருக்குமோ, 2 வயசு ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும் கரெக்டாக தெரியல. அப்போ வந்து டெய்லி என்கிட்ட கதை கேட்பா. அப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்து சொன்னா, அம்மா வந்துட்டு கடவுள் வந்து என்கிட்ட பேசினாரு அப்படின்ட்டு சொன்னான். ஓ அப்படியா அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து இந்த கொசு வடிவில் வந்து என் காதில் மட்டும் தனியாக ஏதோ சொன்னாரு அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியா அப்படின்ட்டு கேட்டேன். அவன் வந்து என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், எனக்கு எப்படி தெரியும், உன்கிட்ட மட்டும் தானே சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். அப்பா சொன்னா, அம்மா உனக்கு தெரியலையா, நான் வந்து சும்மா தான் சொல்றேன், உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டா. நான் ஒண்ணுமே பேசல, அவளை பேச விட்டுட்டேன். ஸோ அவ சொன்னா, இதை பாரு, என் முன்னாடி கடவுள் வந்து நின்னாருன்னா அவர் எப்படி கடவுள் ஆக முடியும், அவர் கடவுள் ஆக முடியாது இல்லையா, ஏன்னா கடவுள் வந்துட்டு எல்லா இடத்துல வந்து இருக்காரு, என் முன்னாடி மட்டும் இருக்காருன்னா என் பின்னாடியோ முன்னா மத்த இடத்துல இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பேர் கடவுள் இல்லை இல்ல, எல்லா இடத்துலயும் ஒரு, அதனால கடவுள் ஒரு இடத்துல மட்டும் இருக்க முடியாது அப்படின்னு அவ சொன்னா. ஆனா அந்த ஏஜுக்கு அவ எப்படி அவ அத சும்மா சொன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கும் நான் வந்து அதை ரொம்ப செரிஷ் பண்ற ஒரு விஷயம், ஒரு இடத்துல குவிக்கப்படுறது கிடையாது, எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா அது என்ன ஆறுதுன்னா, எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வருதோ தன்னையே பிளந்து திடமாகி அந்த திட ஒரு திடமான ஒரு பொருள் வந்துதான் அதை உணர்ற ஒரு தன்மை இருக்கே ஒழிய அந்த ஒரிஜினல் வந்துட்டு உணர்றதுக்கான சான்ஸே இல்லை. கிருஷ்ணன் சார், நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா? சரி, பாஸ்கர் சார், நீங்க கேட்டு பதில் கேட்டுக்கிட்டே இருக்கு மேடம், நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ அதனால நீங்க கேட்டீங்கன்னா, அந்த அந்த ஒரிஜின் அந்த ஆன்மாவை உணர்றதுக்கான வழி எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஏன்னா அது வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சூரியன்ல இருந்து லைட் வருது, லைட் வந்தாலுமே அந்த பிளானட்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டு தானே நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு நடுவில் அந்த வெளிச்சம் எங்கே போச்சு, வெளிச்சம் இருக்கு, ஆனா அது புலப்படுறதுக்கு வேற ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அந்த புலப்படுற ஆப்ஜெக்டை வந்து காமிக்கிறது. அந்த மாதிரி கான்சியஸ்னஸ் எல்லா இடத்துலயும், நாக்குக்கு வந்து தனியான ஒரு சுவை எதுவுமே இல்லை, ஆனா ஒரு பொருளை வச்சு அந்த பொருளுடைய சுவையை எடுத்து காமிக்கிறதுக்கு முடியுமே ஒழிய தனக்குன்னு எந்த குணமுமே இல்ல. அதுக்கு அறியப்படும் பொருள் இருந்தாதான் அறிபவன் ஏற்படுறோம். ஆமா, ஏன்னா அதுக்குன்னு ஒரு குணமே இல்ல, அதுக்குன்னு ஒரு ஒண்ணுமே இல்ல, அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம், எல்லாமும் அடங்கி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த சிச்சுவேஷன் வரும்போது அந்த சிச்சுவேஷனை வெளியில காமிக்கிற ஒரு தன்மை தான் அதுக்கு இருக்கே ஒழிய தன்னை வெளிப்படுத்துற ஒரு இது கிடையாது. ஓகே மேடம், ஆனா இதை எப்படி ஒரு ஆன்மா இருக்குதுன்னு அதை உணர்றதெல்லாம் அவங்க உணர்ந்து சொல்லியிருக்காங்க. ஆன்மான்னு ஒன்று இருக்குதுன்னு ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்றாங்க, அவங்க உணர்ந்து தானே ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க.
அவங்க எப்படி அதை உணர்ந்திருப்பாங்க? அவங்க வந்து எப்படி இப்ப வந்துட்டு ஒரு இடத்துல புகையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுட்டு இங்க வந்து நெருப்பு இருக்கு, நெருப்புனால அங்க புகையுதுன்னு நம்ம அனுமானம் செய்யறோம் இல்லையா. அந்த மாதிரி சாஸ்திரத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை வந்து அவங்க உணர்வு வழியா சிந்தனை வழியா அந்த சிந்தனையுடைய அடி ஆழத்து ஆழத்துல போய் அதை உணர்ந்து அதை சொல்லியிருக்காங்க. அதோடைய எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அணுல இருந்து பரமாணுல இருந்து எல்லாத்த பத்தி டீட்டெயில்ஸும் சாஸ்திரங்களும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி கூட அந்த காலத்துல இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம சிந்தனையோட ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணும்போது அந்த விஷய அந்த அந்த எது அந்த சோர்ஸா இருக்கோ அந்த கான்சியஸ்னஸே அது பத்தின இன்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ணுது. இப்ப நம்ம வந்துட்டு இப்ப நம்ம போன் யூஸ் பண்ண இப்ப இன்டர்நெட் யூஸ் பண்றோம், நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்துட்டு போய் சர்ச் பண்ணணும், அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா. அந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ரிலேட்டடா யோசிக்கும் போது அந்த அது ரிலேட்டடான கம்ப்ளீட் டேட்டா பேஸோட அவங்களுக்கு கனெக்ஷன் வருது. ஸோ அவங்க அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிய வருது. சயின்டிஸ்டை விட பல படிகள் மேலே இருக்கிறவங்க ரிஷிகள் முனிகள், அவங்க ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில போகும்போது அவங்களுக்கு பிரபஞ்சத்தோட ரகசியம் தெரியப்படுது ஓகேங்களா. ஸோ அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனா யாரும் நேருக்கு நேர் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் முடியாது நன்றி. சுந்தரமூர்த்தி சார், நான் சொல்லுங்க. இப்ப நம்ம நினைவுல இருக்கும் போது தாட் எல்லாம் இல்லாம மைண்ட் வந்து ஒரு தாட் இல்லாத ஸ்டேஜுக்கு போகுது மேம். அதே மாதிரி தூங்கும் போது நம்ம வந்து தாட் இல்லாம தாட் மன ஏங்க தான் நம்ம போயிடுறோம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? தூங்கும் போது அந்த மனம் என்ன மேம் பண்ணும், எதோட அது இணையம் நினைக்கிறேன், இணையமோ அதோட ஒர்க் என்ன? எல்லாத்துலயும் இறைவன்ல நேச்சர் இருக்கும் போது அதோட இருக்குங்களா? அது இல்லாம போயிருக்கா இருக்கு. ஆனா இப்போ வந்துட்டு இப்போ நீங்க டார்ச் லைட்ட வந்துட்டு மேல காமிக்கிறீங்க, வானத்துல காமிக்கிறீங்க, அங்க எதுவுமே ஆப்ஜெக்ட் இல்லாதப்போ அந்த லைட் உங்களால பார்க்க முடியுமோ? இருக்கு, ஆனா அது நான் இருக்கேங்கிறத காமிக்கிற அளவுக்கு இல்ல ஓகேங்களா. உங்க கனவுல கூட அந்த ஒரு ஃபீலிங் வருது. ஆனா கனவுக்கும் நம்ம ஒரு ஆழமான ஒரு ஸ்டேஜ்ல போகும்போது நம்மளுக்கு அங்க காலமே தெரிய மாட்டேங்குது, காலம் தெரியல, எது நான் இருக்கேங்கிற உணர்வும் கிடையாது. இருக்கு ஆனா இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. எப்படி நாக்குல வந்துட்டு ஏதாவது நார்மலா நீங்க இருக்கீங்க, உங்களோட அட்டென்ஷன் வந்துட்டு காலில் ஒரு புண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காலில் ஒரு புண்ணுல புண்ணுல நீங்க கவனிச்சுட்டு இருக்கும் போது நாக்குல இருக்கிற டேஸ்ட நீங்க கவனிக்கிறீங்களா? நாக்குல ஏதாவது ஒரு பொருள் வைக்கும் போதுதான் அது காரமா இனிப்பா உப்பா அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் உங்களுக்கு வருது. அப்படி இல்லைன்னா அங்க நாக்கே இல்லைன்னு அர்த்தமா? நாக்கு இருக்கு, நாக்குக்கு அது எடுத்து காமிக்கிறதுக்கு அங்க எதுவுமே இல்லை. அந்த மாதிரி உங்களுடைய ஆழ் தூக்கத்துல நீங்க இருக்கீங்க, ஆனா நீங்க இருக்கீங்கிற ஏன்னா நீங்க வந்து எது ஆதியா இருக்கோ அந்த ஆதிதான் உங்களுக்குள்ள இருந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அந்த ஆதிக்கு எந்த ஒரு குணமும் கிடையாது. புலன்கள் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்குதோ அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறத பத்தி காமிக்கிறதும் மனதோட உதவி வச்சுட்டு அதை வந்துட்டு இன்னும் சிந்திச்சு பதில் திருப்பி கொடுக்கறது தான் அதோடைய வேலை. அது எல்லாமே ஷட் டவுன் ஆனாலுமே அங்க இருப்பு இருந்துட்டேதான் இருக்கு, இருப்பு எங்கேயும் போல. ஆனா இருப்பு நான் இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு அங்க எதுவுமே இல்லை. எப்படி ஒரு டார்ச் லைட்டை வானத்துல காமிக்கும் போது அந்த லைட் நம்மளால பார்க்க முடியலையோ அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு எந்த ஆப்ஜெக்டும் இல்லை. ஸோ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது ஒரு ஆப்ஜெக்ட் வரும்போது அந்த ஆப்ஜெக்டை பர்சீவ் பண்ற பர்சனும் சேர்ந்து வர்றான். அந்த இடத்துல ஆப்ஜெக்டே இல்லை அப்படிங்கும் போது அதை பர்சீவ் பண்ற பர்சனும் இல்லாம போயிடுறான். ஓகே மேம்,
இப்போ நம்ம மனிதர்கள் மனிதர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய திங்கிங் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதே திங்க் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் போயிடுது மேம். இப்போ தூக்கன்றது வந்து நம்முடைய மனிதனுக்கு மஸ்ட்டுங்களா மேம்? இப்போ அதே ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா சின்ன பிறகுற குழந்தை பார்த்தீங்கன்னா 22 hours கூட தூங்குதுங்க ஸ்டார்டிங்கில், அப்புறம் தான் தூக்கம் குறைஞ்சிக்கினே வருது. அதுக்கு நம்ம பார்த்தா வயசா வயசாக தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் குறைஞ்சினே வருது. அப்போ அங்கே தாட் இல்லாதனால தான் வந்து அது ரொம்ப நேரம் தூங்குதுன்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா? இன்னொருத்தரை ரிப்பீட் பண்றீங்களா? கடைசியா நீங்க என்ன சொன்னீங்கிறது எனக்கு சரியா கேட்கல. கடைசியா இல்ல மேம், ஒரு குழந்தை பரவற குழந்தைன்னா ரொம்ப நேரம் தூங்குது இல்லைங்களா? ஆமா, 22 hours தூங்கும், 20 hours அப்புறம் குறைஞ்சிக்கினே வரும். மனதுடைய இயக்கத்தினாலதான் அதுக்கு வந்து அந்த டைமிங் குறையுதான்னு கேக்குறேன். ஆமா ஆமா, ஏன்னா ஒரு குழந்தை வந்துட்டு தேவை போதுதான் அது வந்துட்டு யோசிக்குது, மற்றபடி அது வந்து ப்ரெசன்ட்லி இருக்கு, அது பண்ணுது, அதோட வேலைகளை பண்ணுது, அது வந்துட்டு அது வந்து அந்த சோர்ஸோட ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ சிந்தனை வந்து இப்போ ஒரு சிந்தனை நமக்குள்ளே ஒரு ரூம் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஒரு ரூம் வந்து கதவு திறந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த கதவு திறந்துருக்கிற ரூமே பார்ட்டிஷன் பண்ணி தர போட்டு இன்னொரு ரூம் வச்சுக்கலாம். இன்னொரு ரூம் வந்துட்டு நம்ம இட்ஸ் அ க்ளோஸ்டு டோர், நம்ம அங்கே போய் உட்காந்து யோசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம நிறைய நேரம் அந்த க்ளோஸ்டு டோர்லயே இருக்கோம், நம்ம இந்த ஓப்பன் டோர் இருக்கிற ரூம்ல இருக்கிறது கிடையாது. ஓப்பன் டோர் வந்துட்டு தாட் மாதிரி வருது போகுது வருது போகுது, தேவையானப்போ மட்டும் அந்த சிந்திக்கிற ரூமுக்கு போனா போதும். ஆனா நம்ம என்ன பாதி நேரம் மோஸ்ட் ஆஃப் த நேரம் நம்ம சிந்திக்கிற ரூம்ல தான் இருக்கும், அப்பப்பதான் இந்த ஓப்பன் டோர் ரூமுக்கு வரும், ஓகேங்களா? அப்போ ஓப்பன் டோர் ரூம்ல இருந்தாதான் நமக்கு ஃப்ரெஷ் ஏர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வரும், பிரவாகம் மாதிரி வரும், போகும் வரும், அந்த இடத்துல எதுவுமே தங்குறது கிடையாது. ஆனா அந்த க்ளோஸ் ரூம் டோர்ல வந்து அந்த க்ளோஸ் ரூம்ல எவ்வளவு நம்மளால திங்ஸ் கண்டெயின் பண்ண முடியும், அவ்வளவுதான் நம்மளால கண்டெயின் பண்ண முடியும். இந்த என்டையர் பிரபஞ்சத்தையே நம்ம வந்து அந்த சின்ன ரூம்குள்ள கொண்டுட்டு வர முடியாது. அதுதான் நம்மளுடைய நம்ம அறிவோடைய ஒரு குறுகிய வட்டம், ஓகே? அதனாலதான் நம்மளுடைய அறிவு நம்ம கிட்ட இருக்கிற அறிவை நம்ம மதிக்கணும். ஆனா அது சிற்றறிவுங்கிற நினைப்பும் நம்மளுக்கு சேர்ந்து இருந்ததுன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய அது தேவைக்கேத்த போது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டா போதும். ஓகே ஓகே, தேங்க் யூ. ராமகிருஷ்ணன் சார், ஹலோ. எஸ் சார். ஆ வணக்கம் மேடம். நீங்க இந்த ரேஷனல் பத்தி கேக்குறீங்க. எது பத்தி? இல்ல ரேஷனல் திங்கிங். ரேஷனல் திங்கிங். ஆ ரேஷனல் திங்கிங் அப்படினா பகுத்தறிவு தான். பகுத்தறிவு, கரெக்ட் கரெக்ட். நான் அப்ப டக்குன்னு அந்த வார்த்தை வரல, அத யோசிச்சு. நீங்க இப்ப நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர், அப்புறம் ஓல் நம்பர், இது போயிட்டு ரேஷனல் நம்பர் வந்து செயல்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட காதுகள் இருக்கு, காதுகள் நம்ம ஹியூமனோட கெப்பாசிட்டி வந்து 20 yards இருந்து 20,000 yards வரைக்கும் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் தான் கிடைக்கும். அப்போ அதுக்கு கீழே இருக்க சவுண்ட்ஸும் அதுக்கு மேலே இருக்க சவுண்ட்ஸ் ரெண்டுமே இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா பகுத்தறிவா இருக்கும். ஆனா அது மாதிரி உலகத்துல இருக்கு, அது நமக்கு தெரியலங்கிறதாலே அது இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த சென்ஸ்ல நான் சொல்றது. இதுக்கு நம்ம வந்து காதுங்கிற ஒரு ஈவெண்ட்ல, அதே மாதிரி கண்ணுங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயத்த உள்ளர பார்க்கிறோம், அதே மாதிரி டெலிஸ்கோப் வச்சு கண்ணுக்கு அப்பாற்பட்டு பாக்குறோம். இது ரெண்டுத்தையும் நேக்கட் ஐயில பார்க்க முடியாது. அப்ப நம்ம கண்ணுக்கு லிமிடேஷன் இருக்கு. ஸோ நம்மளால உணரக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் லிமிடேஷன் இருக்கு. இறைவன் அப்படி கிடையாது, நேச்சர் அப்படி கிடையாது. என்ன ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டா கூட இட் இஸ் லிமிட்லெஸ்.
சோ நம்ம வந்து அந்த பகுத்தறிவுக்கு கொடுக்கற அட்டாச்மென்ட் வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஆனா நம்ம என்ன ஆகுதுன்னா இப்ப நீங்க இப்போ நம்ம டே-டு-டே லைஃப்ல நம்ம உணர கத்துக்கிட்டோம்னா பகுத்தறிவுங்கிறதே ஒரு நம்ம பர்சன்டேஜ்ல கூட குறிப்பிட முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. ஔவையார் சொன்ன மாதிரி கட்டுறது கைமண் அளவு, அல்லாதது உலகளவு. அந்த கைமண்ணுக்கும் உலகத்துக்கும் நம்ம ரேஷியோ பார்க்கவே முடியாது, பர்சன்டேஜ் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம இது பண்ண முடியாது. ஆனா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்கு. அப்ப நம்ம இதுக்குள்ளார நமக்குள்ளார என்னெல்லாம் உணர்றோமோ அது இந்த உலகத்திலயும் இருக்கு அப்படிங்கிற அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு என்ன சொல்றது அது வந்து அந்த டைமென்ஷன்ல மட்டும்தான் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். அதாவது இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்மளோட வேதாந்தத்துல எடுத்த கூட சொல்லுவாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா புகை இருக்கு அப்படின்னா அங்க நெருப்பு இருக்கு. நெருப்பை நம்ம பார்க்கல, ஆனா புகையை பார்த்து நெருப்பு இருக்கிறத கத்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரிதான் ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஒண்ணு மூலமா தான் ஒன்று உணர முடியுமே தவிர ஆனா அத்தனையும் நம்மளால உணர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து எல்ஐசி பில்டிங்ல 14th மாடியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டு அவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம விழுந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. நார்மலாவே ராமகிருஷ்ணன் சார் நீங்க நீங்க இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ரொம்ப வெரி மச் இன் லைன் வித் நான் நினைக்கிறதுதான். இதுல என்னன்னா இந்த சில விஷயங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துலயுமே அப்படிதான். இப்போ நான் வந்துட்டு நீங்க ஒரு வேப்ப மரத்தை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேப்ப மரத்தை நீங்க ஆக்சுவலா பாக்கல, அந்த வேப்ப மரம் உங்க கண்ணுல பிரதிபலிச்சு நீங்க அந்த பிரதிபலிப்பை மட்டும்தான் நம்ம பாக்குறோம். அதோட இமேஜ் தான் நம்ம பாக்குறோமே ஒழிய அந்த ஆக்சுவல் ட்ரீய நம்ம பாக்குறது கிடையாது. 100% ப்ரோ, 100% ப்ரோ. என்ன சொல்ல போனா வேப்ப மரம் நம்ம கண்ணுல விழும்போது தலைகீழதான் விழுது, மூளைதான் வந்து அதை வந்து நேரப்படுத்தி அதை சரி பண்ணி பாத்துக்குது. எல்லா இமேஜஸுமே நம்மளோட விழித்திரையில விழும்போது தலைக்கிழதான் விழுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆதிசங்கரர் வந்து திரிக் திருஷ்ய விவேகான்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கார். அதுல பாத்தீங்கன்னாக்கா பார்த்தவன் பார்வை பார்க்கப்படும் பொருள், இது மூணுத்திலையும் பாத்தீங்கன்னா நம்ம கண் பார்க்கல, ஆனா கண்ணுக்கு பின்னாடி இருந்து பாக்குறது வந்து மனசு சொல்லுவோம், மனசுக்கு பின்னாடி இருந்து பாக்குறது அகங்காரம் சொல்லுவோம், அகங்காரத்துக்கும் பின்னாடி இருந்து பாக்குறது எதுனாக்கா அதுதான் வந்து ஆன்மா. ஆக்சுவலா நம்ம பாக்குற எல்லாமே ஆன்மாதான் பாக்குது, ஆனா நம்ம இந்த கண்ணை வந்து கண்ணுதான் பாக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த கோமால இருக்கிறவங்க ஒரு கண்டிஷனும் அதேதான், அவங்களுக்கு புலன்கள் எல்லாமே இயக்கத்துல இருந்துமே அந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ற அந்த பர்சன் கான்சியஸா இல்லாத பட்சத்துல அது இருந்தும் இல்லாத இல்லாத நிலைமைதான். இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இதுவுமே வந்து நம்ம லிமிட்டட்ல தான் இருக்கும். லிமிட்டட் நாலேஜ வச்சுதான் அன்லிமிட்டட நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த அன்லிமிட்டட தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிமிட்டட் நாலேஜ் வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு செயலும் வந்து தூய்மையா இல்லைன்னா தூய்மை அற்றதுல இருந்துதான் தூய்மையை உருவாக்க முடியும். யாருமே உட்கார்ந்துட்டு இருக்கவங்க உட்கார முடியாது, நிக்கிறவங்க உட்காரலாம், நிக்கிறவங்க நிக்க முடியாது, நிக்கிறவங்க உட்காரலாம். ஸோ அது மாதிரி எதுல இருந்தோ நீங்க எப்ப தூய்மை அடைஞ்சிட்டீங்களோ அப்போ ஞானம் அடைஞ்சிட்டீங்க. எப்ப ஞானம் அடைஞ்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் ஞானம் அடையணுங்கிற அவசியம் இல்லை. அதனாலதான் வந்து சொன்னாங்க கண்டனர் விண்டிலர் விண்டனர் கண்டிலர். ஏன்னா ஞானம் அடைஞ்சவங்க பேச மாட்டாங்க, பேசுறவங்க ஞானம் அடைய மாட்டாங்க. நம்ம ஞானம் அடையிறதுக்காக பேசிட்டு இருக்கோம். சொல்லணும்னு தோணுச்சு. அதுல ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இது எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். Thanks, Ramakrishnan sir. Venkateshan sir. மேடம் ஐயா இதுக்கு முன்னாடி பேசின ரொம்ப நிறைய தெளிவு நிறைய விஷயங்கள் சொன்னாரு, அவருக்கு நன்றி. இன்னொரு விஷயம் எனக்கு ஷேர் பண்ணணுங்கிற ஒரு வந்துச்சு மேடம். ஏன்னா இந்த நான்கிற ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்டெப்தான விஷயம் அது. ஏன்னா எதை நான் குறிக்கிறது இல்லை, எதை நான் குறிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப விஷயமா இருக்கு. ஸோ இந்த இதில் வரும்போது ஒரு ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை ஒரு இந்த நம்ம ஐயா மாதிரி ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வந்து தெளிவாக அறிஞ்சு நேச்சர் வந்து அவருக்கும் நிறைய உண்மைகளெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏஜ்லெஸ் பாடி அண்ட் டைம்லெஸ் மைண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து வச்சார். அது ரொம்ப நாளாக கூட யோசிச்சுட்டு இருந்தேன் இது என்ன அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை உன்னிப்பாக பார்க்கும்போது இருக்கு மேடம், ஆக்சுவலாக நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறது தான் வந்து டைம்லெஸ் மைண்டு அப்படிங்கிற ஒரு
ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிது மேடம். ஏன்னா நம்ம நம்மளோட ஆக்ஷன் எல்லாமே ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் இருக்கணும். நம்ம ஆக்ஷன் என்னதான் நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணாலும் லாஸ்ட்டா அல்டிமேட்டா எங்க போய் சேருவோம் அப்படின்னா பிசிக்கல்ல தான் போய் சேருவோம். ஸோ பிசிக்கல்ல நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருந்தா தான் நம்மளோட ஆக்ஷன் சரியா இருக்கும். ஸோ அந்த டைம்லெஸ் மைண்டு தான் அதை தான் ரெஃபர் பண்றதா நான் அப்போ ஆக்சுவலா அதை புரிஞ்சுட்டேன் மேடம். இது வந்து மைண்டை பொறுத்தளவு. பாடியை பொறுத்தளவு நிறைய பெரிய சீக்ரெட் மேடம். ஆக்சுவலா அது நம்ம மிஸ்ட்ரினே நம்ம ஆக்சுவலா நம்ம இந்த மிஸ்ட்ரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் ஆஸ்பெக்ட் ரொம்ப ஈஸி மேடம். ஆக்சுவலா என்னன்னா ஏஜ்லெஸ் பாடிங்கிறது என்ன சொல்றதுன்னா நம்ம ஐயா வந்து பகவத் ஐயா சொல்லியிருக்காரு சூட்சும சரீரம் அண்ட் ஸ்தூல சரீரம்ன்ட்டு. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு வயசாகிட்டே போகும், ஆனா சூட்சும சரீரத்துக்கு வயசு ஆகாது அப்படின்னு ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதை வந்து நீங்க எப்படி நீங்க உங்களுக்கு ஐயா எப்படி பதில் சொன்னாரோ அதே பதில் தான் எனக்கும் சொன்னாரு. வச்சுக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு நேரடியாக என்கிட்ட பதில் சொல்லலை ஐயா. ஐயா பதில் சொல்லலை என்கிட்ட. ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இந்த சூட்சும சரீரத்து மூலமாக தான் நம்ம வந்து இந்த சூட்சும சரீரமாக இருக்கிற நம்ம தான் இந்த சூட்சும சரீரத்து மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிற புரிதல் எனக்கு அப்போது வந்துச்சு மேடம். அது ஆக்சுவலாக அவர் சொல்லலை பதில், நம்ம கண் மூலமாக நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஒருத்தர் வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார் மேடம், வாட் இஸ் சீயிங் கேன் நெவர் பி சீன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப ரீங்கார அடிச்சிட்டு இருந்தது மேடம். அது வந்து எனக்கு புரிதலுக்காக அந்த மனசுல வந்து அந்த ரீங்காரம் அதுதான் நான் சொல்றது. நம்ம ஆன்மாவோ எப்படி வேணா எடுத்துக்கலாம் மேடம், அது எப்படி வேணா எடுத்துக்கலாம், அதுக்கு பேர் வைக்க எனக்கு தோணலை மேடம் இருக்கு. அதுதான் வந்து எனக்கு ரீங்காரம் அடிச்சு அந்த உண்மையை சொல்றதுக்காக அந்த ரீங்காரம் அடிச்சு திரும்ப திரும்ப அவங்க வந்து எனக்கு சொன்ன மாதிரி, அதாவது வாட் இஸ் சீயிங் கேன் நெவர் பி சீன். இப்ப நீங்க மேடமா உட்காந்துருக்கீங்க, உங்களை என்னால பார்க்க முடியாது, உங்களை நான் பார்க்கல, உங்களோட பிசிக்கலா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து எனக்கு அப்ப ஏற்படுச்சு மேடம். ஸோ இதைதான் ஷேர் பண்ணுங்கிற ஒரு ஷேர் பண்றேன் மேடம். சூப்பர் நன்றி. ஓகே சோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வேற யாருக்கா சாட்ல ஒரு சாட்ல யா சாட்ல ஒரு क्वेश्चन கேட்றாங்க அது கொஞ்சம் நான் சாட் ஓபன் பண்ணேன். நான் யார் என்று சிந்தித்து புரிந்து கொண்டீர்களா இல்ல உணர்ந்து கொண்டீர்களா அப்படின்ட்டு கேட்டிருக்காரு யாரு ஜெயசுதா. சோ ரொம்ப நாளா நான் வந்துட்டு சிந்தனை வந்துட்டு எனக்கு என்னன்னா ஏதோ ஒரு லிமிட் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணிட்டு இருந்தது. உணரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய ஆசையா இருந்தது. சோ அன்னைக்கு எனக்கு வந்த கனவு வந்து அது சிந்தனை தாண்டி ஒரு உணர்வுங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு யோசனை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அந்த உணர்வுமே வந்து சிந்தனைக்கு அப்பாற்பட்டு நான் யோசிச்சு அதை தெரிஞ்சுக்கல, எனக்கு ஒரு புலப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் வேற யாரு நன்றி வணக்கம். அடுத்த வாரம் இன்னொரு டாபிக்கோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ்புக் இதை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் லைவ் ஸ்ட்ரீம். இப்போ நெக்ஸ்ட் ரெக்கார்டிங்.